அடைமழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும் அடைமழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும் Hi guys, hi. Sorry for the late. GTA cringe bro, ada vada kade na hala 10 rumana lavade. Guys, mari chanake. Please. Business center police application public job. Thank you.
வருவானே தெரியல எங்க இருப்பனும் தெரியல பாப்போம் சும்மா 2382 வா அந்த மாதிரி பேர்லாம் இல்ல நீ எங்க இருக்கறனோ மேப் பார்த்தா தெரிஞ்சிரும் மேப்ல என்ன நம்பர் போட்டுருக்கு 382 வெறும் 382 ஓகே அங்க ஏற வர நான் கார் எடுத்து வர வெயிட் பண்ண வரேன் இப்போ இப்போ நான் உங்களை மேடம் கூப்பிடணுமா இல்ல ஆமா நான் கே நான் டிஸ்கஷன் டிஸ்கஷன் பண்ணிடுவேன் சரியா ஓகே அவள நீ உள்ள அங்க வெயிட் பண்ண நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் பிக்கப் பண்ணிட்டு நான் போன் எல்லாம் வாங்கணும்ல ஓகே வாடே வணக்கம் வாத்தல வாத்தல வணக்கத்தல வெல்கம் வெல்கம் ப்ரோ ஹலோ மேடம் கேக்குதா கேக்குது மேடம் உங்க பேரு வடக்கன் மேடம் சரி ஊருக்கு புதுசு போலயே அசின் ரஜி ஆயிடுறா ப்ரோ சரி என்ன எல்லாம் எல்லாம் சமாசாரம் வாங்கிட்டீங்களா உள்ள போய் ஜாப் என்ன பண்ணீங்க ஒண்ணுமே வாங்கல மேடம் அப்படியே உள்ள வாங்க போலாம் ஓகே மேடம் கேக்குது கேக்குது மேடம் ஈ குடுங்க ஈ குடுங்க ஈ கேக்குதா ஈ குடுத்துட்டேன் குடுத்துட்டேன் மைனர் மைனர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் மேடம் அவ்வளவு இனிமே 10 நிமிஷம் ஒட்டே மைனர் 500 ரூபாய் சம்பளம் வரும் ஓ ஓகே மேடம் சரி வா வா போடா சுத்தி காட்றோம் எல்லாத்தையும் ஓகே மேடம் போன் வாங்கணும் காசு இருக்கல உங்க கையில காசு இல்ல மேடம் கொடுத்துருப்பாங்கல உங்க கையில 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க உங்க கையில இருக்கு F12 நீனா ஒரு காலம்லாம் போட்டு ரைட்ல டாலர் சிம்பல் போட்டுருக்க மாதிரி எவ்வளவு பணம் இருக்குனு பாத்துக்கோ இருக்கு மேடம் இருக்கு மேடம் ஆ வா போலாம் புதுக்காரா மேடம் ஆமா ஆமா எனக்கு இஎம்எஸ் ரோசி வாங்கி கொடுத்தா நைஸ் மேடம் தம்பி புதுசு போற கேமுக்கு ஆமா நான் கூட்ட வந்தேன் வாங்கியாச்சு எப்ப பார்த்தாலும் ஆன்லைன் விளையாட விளையாண்டு
ஓகே மேடம். சிக்கன் பர்கரும் பெப்சியும் வாங்கிருக்கேன் மேடம். காசு இல்ல மேடம். காசு இல்லையா? யோ இது வாங்கல காசு இருக்குமேயா? டிஎல் $1,500 அப்ப அவங்க வந்து ஏலத்துக்கு எடுத்து விடுறாங்க அதனால டிஎல் $1,500 இருக்கும். சீஸ் பர்கர் 5 கோகோலா. ப்ரோ நார்மல் ஐஸ் போடுங்க. நார்மல் ஐஸ் சாப்பிட முடியாதுல. நான் இங்க பொண்ணு கரெக்ட். பொண்ணா தான் இருக்கு. ஓகே மேடம். ஹலோ ஹலோ லியோ எங்க இருக்க? ஹலோ லியோ கேக்குதா? ம் கேக்குது. எங்க இருக்க? நான் மெக்கானிக்கல இருக்கேன். மெக்கானிக் ஷாப்ல. நான் வேலைக்கு சேர போறேன். அதான் மெக்கானிக். சரி. ஆமா ஒரே நிமிஷம் லைன்ல இரு. இப்போ போன் எங்க இருக்கு? போனா 402 ஏதாவது ஷாப் இருக்கான்னு பாருங்க. 402 லைன் அது இப்ப பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? போன் பேசிட்டு போறே. நீ என்ன ரேடியோ 20 வா. ஓகே. கேக்குதா?
அம்மா நாளைக்கு வருவா. எனக்கு கரெக்டா தெரியல 411 ல ஒரு கடை இருக்கு எனக்கு அதான் கரெக்டா தெரியல எனக்கு அதான் 400 தான் சொல்லுவாங்க ஏதோ 402 னு ஏதோ தான் சொல்லுவாங்க இருங்க நான் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட் வரேன் அம்மா கார் எப்படி புஷ் பண்றது கார் எப்படி தள்ளறது ஷிஃப்ட் ஏய் சாரி சாரி என்ன மேடம் கேக்குதா பக்கத்துல இருக்கவங்கட்ட கேட்டேன் அவங்க தெரியலன்னுட்டாங்க யார் இருக்கா உள்ள சித்தார்த்த தான இருப்பா உள்ள சித்தார்த்த கிராசனா கேளே இல்ல அவங்களுக்கே தெரியலமா நான் கேட்டேன் சரி ஓகே அப்ப அப்படியே ஒரு கூட்டிட்டு பூசா வந்தாரு ஊருக்குள்ள ஓகே ஊர் சுத்திட்டுங்க நான் வந்தறேன் சீக்கிரம் வா யார் இருக்கா மெக்கானிக்லன்னு சொல்ல சார் நான் சொல்லி விடுறேன் ரிச்சிட் இருக்காங்க அவங்க யூஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு மெக்கானிக் இருக்காங்க லாக் எங்க தாத்தா இருக்கற பாரு லாக் தாத்தா பிளாக் தாத்தா கேளு இருக்காரே கேளு பிளாக் தாத்தா இருக்காரே நீ இப்டே கேளு வெயிட் ஆவாதடா போடாதடா ஏத்துனே மட்டேன அப்புறம் ஓட்ட முடியாது வர வந்துடு மெக்கானிக் இதுல தான் இருக்காரு இருக்காரா ம் இருக்க இருக்க நீ இருக்கற நம்பர் சொல்ல இருங்க 449 ஃபோன் வாங்க போறமா மேடம் புரியல ஃபோன் வாங்க போறமா இல்ல இல்ல ஒருத்தர பாக்க போறோம் ஒருத்தர பாக்க போறோம் கலபி அச்சா பச்சா 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 ஏய் யாரோ கச்சி தள்ளி ஊத்துறது தாத்தா எப்படி இருக்கீங்க
கிட்டவங்க ஏய் வாங்க தாத்தா எடுத்துக்கோங்க ஆளுக்கு ஒரு கார் ஜாக்கு 5 டோர் 5 வீடு வீடு எடுத்துக்கோங்க போங்க சிட்டே கேக்குதா ஹலோ ஹலோ பச்சா பச்சையா பரவே முடியுமா பரவே பரவே ஓகே இவர் இருக்கார்ல ஹலோ பரவே இவரே ஓகே வா இது ஒரு ரெக்க மாட்டர் கார்ல அப்படியே ஆமா அவர்தான் வடக்கன் பேரு பண்ணிக்கோங்க வடக்கன் சரி இது நீங்க இங்க வெச்சுக்கோங்க ஆ இவருக்கு போன் ஒன்னு வாங்க போறோம் எங்க இக்கிட்டு போனே போன் நான் அதான் தேடிட்டு இருக்கேன் சரி ஒரு போன் எனக்கு அனுப்பிச்சுடு ஒரு போன் வந்து 10000 நீங்க அனுப்பிச்சுடியா காசு கேட்டிட்டு இருப்பே பதில் போன் 100 ரூபாய் போன் 10000 அனுப்பிச்சுடுன்னு வாங்க கிட்ட கதை விடுறேன் இல்ல காசு கூட போன் தெரியா உள்ள போறியா போன் தெரியா உள்ள அதான் தெரியாது காசு கூட அனுப்பிச்சுடு வாணாம வாங்கடி வாங்கலாம் வாங்கடி போ அவர்ட்ட காசு இல்ல தாத்தா ம் சொல்லு இங்க பாருங்க உங்க நீ தாத்தா சொன்னா நான் அப்படியே போய்டேன் போ இங்க பாருங்க என்ன தாத்தா ஒரு பாஸ் ஜாக் 5 டோர் அனுப்பிட்டீங்களா அவர் தமிழா அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்ல பேசுறீங்க தமிழ் தான் சார் ஓகே உங்க பேரே வடக்கனா வடக்கன் சரி தாத்தா போன் ஓட வாங்குனீங்க எங்க வாங்குறீங்க போன் வந்து தெரியலையே நான் போன்லாம் வாங்குதே இல்ல நான் வாங்க கேடுங்க நான் கிட்ட இருக்கேன் போடா வாங்க வாங்க வாங்கடி போ இவன் இவன் கிட்ட ஆமா இவன் தான் விக்கறான் எல்லastypeமே அட 10000ங்கறானே என்ன பண்றது அதுக்குலாம் பின்ன ஆப்பிள் போன் 10000 தான் வேல தருவாங்க எங்க ஊர்ல 10 ரூபாய் தருவாங்க ஐயா இதெல்லாம் யூஸ் மேல ஐயா ஐயா 5 சும்மா 10 ஆமையா அது வந்து வேஸ்ட் இல்ல அது செஞ்சுக்கலாம் இருங்க இருங்க வந்துற ஒரே ஒர்க் எல்லாத்தையும் நீங்க செஞ்சுக்கலாம் ஆனா அது ரொம்ப கஷ்டம் நிறைய பொருள் வச்சு செய்யணும் அது இல்ல மேடம் பிளாக் கலர் ஆயிடுச்சு கிளாரோ
ஹேங்கர் மொபைல் அதான் வேற வழி இல்ல சரிங்க மேடம் என்ன மேடம் டிரைவிங் வெறித்தனமா இருக்கு இது கடல இது வந்து சிக்கன் ஷாப் கடை எங்க இருக்கு அங்க இருக்கா இறங்க இறங்க ஏறி 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 வாங்கிட்ட படம் வாங்கிட்டேன் இப்போ எஃபோன் எழுது அல்டேட் சொல்றா வந்துருச்சு மேடம் ஓகே இப்போ இதல ஏய் அடிக்காத அடிக்காத ஐயோ சாரி மேடம் எஃபோன் எழுதி அந்த இது இருக்கா ஸ்கிரீன் லாக் பட்டன் இருக்கா அழுத்து மவுஸ் பட்டன்ல அழுத்துன உடனே போன் செட்டிங்ஸ் இருக்கும் பாரு செட்டிங்ஸ் சொல்றா நம்பர் காட்டு நம்பர் சொல்லு மேடம் எஃபோன் அழுத்தி எப்படி கிராஸர் கொண்டு வரது அப்ப கிராஸர் இல்லையா அதுல அப்பனா என்ட்ரி அடி ஆ வந்துருச்சு ஆ அப்ப செட்டிங்ஸ் அப்படியே ஓபன் பண்ணு கீ பட்டன் இருக்குல அப் ரைட் டவுன் பட்டன் இருக்குல அதல போய் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அழுத்து அழுத்திட்டேன் செட்டிங்ஸ் அழுத்துன உடனே கீழ மவுஸ் மவுஸ் கண்ட்ரோல் ஒன்னு காட்டுதா ஆமா காட்டுது அத கிளிக் பண்ணு கிளிக் பண்ணா எஸ் னு காட்டுதா ஆ எஸ் ஆ எஸ் குடுதே இப்ப மவுஸ்ல ஆ வந்துருச்சு மேடம் இப்ப ஃபோன் நம்பர் சொல்லு அப்படியே போர் சரி மேடம் இல்ல இல்ல என்னோட ஃபோன் நம்பர் அப்படியே நோட் பண்ணு எஃப் 1 எழுதி சொல்லுங்க மேடம் ஃபோன் நம்பர் இப்ப மவுஸ் இருக்காதா ஆ ஆ இப்ப என்னோட ஃபோன் நம்பர் சொல்றேன் 509 509 ஹைபன் ஹைபன் 0543 0543 ஆமா ஃபோன் கால் பண்ண அப்படியே நமதினா sono asato ovela ciao vela ciao vela ciao 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 una mattina ah bene bene ti chiamavi sui titria parei moniya ma nel dige parei moniya ma ama adhi phone pesumbode alt button
ஆல்ட் பட்டன் ஓகே மேடம் சம்பளம் வருதா 500 ரூபா ஆ வருது மேடம் சரியே போலாம் இப்ப அடுத்து என்ன வேணும் உனக்கு எங்க வேணா போலாம் மேடம் எங்க போலனா உனக்கு என்ன வேணும் வேற ஏதாவது தேவைகள் இருந்தா சொல்லு எனக்கு எதுவும் வேணாம் மேடம் எல்லாம் ஃபுல்லா தான் இருக்கு ஐயா வா நாம பேருவோம் இது கொஞ்சம் கோளாறான பொம்பளை பிள்ளை ஹாய் பச்சனா வந்துட்டா வாங்க எல்லாம் வாங்க பாப்பா ஆமா 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 யார் இது இவர்தான் நம்ம புதுசா வந்திருக்காரு பேர் வடக்கனே ஓ ஃப்ரெண்டாவா வடக்கனா வடக்கன் வடக்கன் கேக்குதா இவர்தான் வந்து சனாதிபதி வடக்கன் மாதிரி தான் அவர்தான் வடக்கன் தானா அவர்தான் வடக்கன் தான் பேர் ஆமா சார் வடக்கன் மாதிரி தான் சொல்லுங்க வடக்கன் மாதிரி வடக்கன் பக்கத்துல ஏதாவது ஒன்னு வெச்சுக்கலாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வெச்சுக்கலாம்ங்கல நம்ம ஏதாவது வெச்சுக்கிட்டே தான் காஜா பணமா என்னப்பா சொல்றேன் இதா இப்பமா வடக்கன் பக்கத்துல நீங்களே பாத்து பேரை வச்சுடுங்க சொல்லுங்க முனிவா நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க நீங்களே சொல்லுங்க எனக்குலாம் எந்த பிரச்சனை இல்ல நீங்களே சொல்லுங்க கடகோப்பா நீ சொல்லு பண்ண வைக்கலாம் பேரு அவர்தான் பெர்ஃபெக்ட்டா நாளு அவரு கரெக்ட்டா சொல்லுவாரு சொல்லுங்க கடகோப்பா எனக்கு தெரியாதுங்க ஓகே நான் முடிவு சொல்றேன் உங்களுக்கு என்ன சாப்பிட வேண்டியதா தெரியும் ஐயோ ஐயோ கடகோப்பா அது கணக்கு பாப்பா இட்டாச்சு பாப்பா ஆமா அதல கே ஆர்டர் பண்றேன் அதான் கேட்டா அது எப்போ ஐயா அட்டை பூச்சையா ஆ சொல்லுங்க ஐயா பாத்தே ரொம்ப நாள் ஆவுதே நேத்து தான பாத்தோம் ரொம்ப நாள் ஆவுதாம் பாத்தே ஆமா நைட்
தூக்கமே வர மாட்டீங்கங்களா பாக்கலினா சடா டேய் டேய் இவர தான் நம்ம ஃப்ரெண்ட் ரெட்டையர் முடி வடக்கன் பேரு வடக்கனா ஆமா இல்லையா அது பேரு பேரு ஆமா ஏய் இவர தான் வந்து அட்டபூச்சி இங்க நான் பாக்கவே வடக்கன் உனக்கு அட்டபூச்சி ஐயா ஆகையா என்னடா காக்கா இருக்குல ரெண்டு காக்கா ஆமா அப்ப பாத்தினா கக்கா போயிடுச்சு அதனால அப்படியே என்ன பண்றாரு காசு இல்ல போடா கக்கா போடா முடி வளரும் மாமட சொல்றதே கேளு சொல்லுங்க சொல்லுங்க முடி கலர் அடிக்குது காசு இல்லனால அந்த ஐடியா எடுத்து அப்படியே தலைய தேய்ச்சி கட்டாரு போற போகல எனக்கு அவரு எப்படி அந்த முடி வளத்தாருன்றதா வேணும் அந்த கலர் தேவை இல்ல எப்படி ஆமா இருங்க ஒரு அடி அடிச்சா அடிச்சா வராதே பேபி கிப் போட்டு ஓட்டிடாரு அவ்ளோ நல்ல சிவிக்கிட்டு இந்த உலகத்திலேயே இல்ல இருக்கீங்க வராதோ ஓ என்னைய அடிச்சா வராதுன்றாங்க உனக்கு அந்த பக்கம் போய் அப்புறமா பேசுங்க வந்துருச்சா திருப்பி வரல இதுக்கு வந்துருச்சு பா அடா அது நீங்க தான் சொன்னீங்க அடிச்சா வராதுன்னு நான் சொல்லலையா உங்கள்தான் சொன்னாரா இல்லையா நீங்க தான் சொன்னீங்க அவனை இவனை அடிக்கட்டுமான்னு கேட்டா நீங்க தான் அடிச்சா வராது அப்படின்னு சூப்பர் பா சூப்பர் பா ஓகே பா சரி ஓகே பா நான் பாத்து சொல்றேன் ஓகேவா ஓகே ஓகே நீ எப்படி இந்த 1 வீக் எப்படி இருக்கீங்க அது கேட்டத எல்லாமே ஓகேவா ஓகே சரி ஓகே பா போய்ட்டு வாங்க பா என் கடை இன்னைக்கு மூடுறோம் ஏனா ஈவென்ட் இருக்குல என்ன ஈவென்ட் இது புது VIP காசுல ஓபன் பண்றாங்கல அது போறோம் நம்ம போலாம் வா எங்க போறோம் பா சரியா லொகேஷன் போடுவாங்க அது போய்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஐயா நான் போய்ட்டு வரேன் ஹோ பை ஐயா ஐயா வரணிங்க புடிங்கயா ஐயா டேய் மேடம் புடிங்கிட்டு போயிராதியா என் வீட்டுக்காரன் சீ வீட்டுக்காரங்கற நானா உலஞ்சி சம்பாரிச்சு வாங்கினேன் 1 2 3 வீட்டுக்காரங்கமா வீட்டு வீடு வந்து நம்ம அடடா வீட்டுக்காரங்க எங்க போனாப்ல அவ எங்க போனே யாருக்கு தெரியும்யா மேடம் மூணு செயின் வச்சிருக்கீங்களே ஒரு குடுங்கல வரலாமான்னு தோணுது உங்கள மாதிரி அப்பப்ப சைடுல ஒண்ணு லெஃப்ட்ல ஒண்ணு வச்சிரலாமா பண்ணுங்க அப்பதான் அந்த வாழ்க்கைய கெடுக்காம இருக்க முடியும் சரி மேடம் கழுத்துல மூணு இருக்கே ஒன்னு குடுங்க உங்கள மாதிரி இருக்கான்றீங்க அதானே இல்லையா போறே போறே இதெல்லாம் ஒண்ணு வச்சிருக்கீங்க அப்ப வினா எங்க சொல்லுங்க யார் அது மேடம் நான் தான் மேடம் சொல்லுங்க என்ன வேணும் சுரா பேசுறேன் சுராவா கழுத்துல ஆமா கடல்லயே இருப்பேன் நீ கடல்ல ரே காக்கா கூட இரு யார் கேட்டாலும் விஷயத்தை சொல்லு கடலுக்குள்ள இருந்தா வச்சுக்கோங்க தூக்கி அடிச்சிடுவேன் இருங்க கழுத்துல மூணு செயின் போட்டுருக்கீங்களே ஒன்னு கொடுங்க ஆடி உனக்கு தரணும் என்ன மேடம் இப்படி பண்றீங்க ஒன்னு கொடுங்க மேடம் ஒன்னெல்லாம் தர முடியாது வரதனோட மிகப்பெரிய ஃப்ரெண்ட் மேடம் நானு ஐயோ அதுக்கு வந்து நீ அம்மா வாட்ஸ்அப்ல தான் கேக்கணும் என்கிட்ட கேட்டா நீங்க ஏதோ நீங்க அவரை லவ் பண்றீங்களாமே அப்பலாம் இல்ல யார் சொன்னா மேடம் போய் சொல்லாதீங்க என்கிட்ட சோர்ஸ் இருக்கு சரி சடகோ பண்ண போலாம் ஏய் வரதன லவ் பண்ணி சடகோ பண்ண கூப்பிடுறீங்க இது என்ன லிங்க் ஐயா உங்க பேர் வடக்கன்னோட டைம் என்ன முடியுமா டைம் நீங்க என்ன சொன்னா அது மாதிரி வந்துருவாரு அதெல்லாம் பிரச்சனை இல்ல காலையில எல்லாம் இருப்பாரா புள்ள சரி ஓகே என்ன வடக்கன் காலையில வருவியா என்ன ஆ எத்தனை மணிக்கு ஒரு 9 ஐ என்ன நான் வர மாட்டேங்க கஸ்டம்ஸ் நான் இல்லையா காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் இருப்பேன் படம் ஐயா சொல்ல பவர் இவதான் லீட் கஸ்டம்ஸ் இப்போ இருக்கு வரைக்கும் இவதான் சீனியர் கஸ்டம்ஸ்ல ஓகேவா ஓகேயா நல்லா பாத்துப்பீங்க இது பண்ணிப்பீங்கனா ஒரு 3 நாள் 4 நாள் ட்ரெயினியா நம்ம பவர் கிட்ட வேலை செய்யலாம்
ஓகேவா ஓகேவா அவர் சொல்லிட்ட அப்புறம் அவர் எப்படி சொல்றாரோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வேலை போட்டு கொடுப்பேன் ஓகேவா சரிங்க என்ன வரதா ஊருக்கு புது சீமானே எல்லாம் எப்படி இருக்கா டார்லிங் செலமா எத்தனை டார்லிங் செலடா உனக்கு டார்லிங் செலடா உங்க ரத்தம் எப்படி இருக்கு இது மை வந்து செகண்ட் டார்லிங் ஐயா ஐயா வரதா பேரே வடக்கனா முனியம்மா நீ வந்து நம்ம கேங்கோட மெயின்ல இருக்கற ஓகேவா சரி அது அதனால நீ கேங் ரிக்குமெண்ட் அது எல்லாம் நீனும் பாத்துக்கணும் தெரியா நான் என்ன பண்ணப் போறேன் ஒருத்தர நீ வந்து கேங்ல சேக்கறீனா அது வந்து நம்பிக்கையால இருந்தா வர்த்தத்தில ஓகே சேர் ஓகேவா இல்ல யாரையுமே சேர்க்க மாட்டேனே இப்போ கூட்டிட்டு வர இல்ல நீ கூட்டிட்டு வர ப்ராப்ளம் கிடையாது இல்ல நம்ம இவர் வந்து என்னன்னா சும்மா ஜஸ்ட் சும்மா வந்தாரு ஓகே மூணு நாள் கஸ்டம்ஸ் எப்படி காலையில வராரு பெர்ஃபெக்ட்டா வராருனா போட்டுக்கலாம் எல்லாம் உட்றலாம் அவ்வளவுதான் ஓகே ஓகே நம்ம கேங்ல சேரலாம் விருப்பம்ல அதெல்லாம் சொல்லி ஏனா என்ன கொஞ்ச நாள் பழகுன எடுத்தனே சேர்த்து கூடாதுல ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் வேணா சேர்த்துக்கலாம் ஓகே ஓகே நான் உன சேக்க வேணாம்னு சொல்லுவேன் இப்பவே ஓகே இன்னைக்கு என்ன பெத்தமணி ஈவென்ட் இருக்கு லவர்ஸ் பேசி திருப்பிங்க தெரியல தெரியல அதுக்கு சாரி வீடியோ போய் பாலைட்டோ வரதா சொல்லு வேல என்ன புடியா புதுசு வேல தான குடுக்குறேன் குடுக்குறேன் ஊருக்கு புதுசியா குடும்பலாம் இருக்கு சரி ஒரே நிமிஷம் நான் பேசிட்டேன் காபாத்தோம் கேந்திர காபாத்தோம் போய் அதை சே ராவடி படுத்ததையா அப்புறம் கொண்டு போட்டு அப்புறம் நானே எனக்கு பத்தி ஒண்ணு தெரியாது மேடம் சூரா கிட்ட இப்படி பேசாதீங்க மேடம் நான் போயிட்டே இருப்பேன் தலைய சாப்பிட்டு போயினே இருப்பேன் எங்க வேணாலும் கூட்டிட்டு வாங்க வந்து கடலுக்குள்ள வந்துராதீங்க மேடம் கடலுக்குள்ள வந்தா சூரா கடிச்சு சாவடிச்சு மீவிக்கிற நின்னு பாத்தீ பழைய வாய் தந்துச்சு ஐயோ மேடம் வராதீங்க கடலுக்குள்ள ஓகேவா என்ன கைப்புல கேட்டியா ஆமா அவனா நீ வந்து கூட்டிட்டு போய் ப்ரோபோஸ் பண்ண எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணானா எப்படி அவன லவ் பண்றது சரி நீ அவன் லவரா இல்லனா நீ என்ன செகண்ட் லவரா இருக்கியா இப்படி கேட்டா என்ன சொல்றது எங்க வீட்ல எல்லாம் கேக்குறமா இல்லையா வீட்ல எல்லாம் கேக்குது நம்ம ரெண்டு பேத்து கொண்டி தான் தெரியும் நீ இப்படி சொல்ற நம்ம புது பையனை உருவாக்குவோம் ஓகேவா நம்ம புது பையனை உருவாக்குவோம் ஆ நம்ம ரெண்டு பேத்து சேர்ந்து எடுத்தானே ஃபியூச்சர்ல வரங்கள நம்ம புது பையனை ஆக்கிப்போம் நம்ம சரி நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு கைப்புலக்கி வந்து மீட்டிங் போட்டுருக்கானே முடியும் அத பத்தி யோசிக்கிறல நீ இது என்ன பதில் சொல்றே அத பத்தி நான் யோசிக்கறத அடுத்து சொல்லுமா அதெல்லாம் பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனையில இருந்து கழுத்தி விட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்புறம் சிங்கிள் மேனா வாயிரேனா அதுக்கு அப்புறம் உன பத்தி யோசிச்சிட்டு இருப்பேன் ஓகே இது நம்ம ரெண்டு பேத்துக்கு புரியாம இருந்தா என்ன பண்ண முடியும் ஆ சாரி டார்லிங் வா டார்லிங் வா டார்லிங் என்னோட இன்னொரு ஒருத்தி வருவா லவர் அவ முன்னாடி நீ வந்து டார்லிங் அப்படினு கூப்பிடறத அழுப்புறவா அப்புறம் நான் கூட மாட்டான் இன்னைக்கு வர மாட்டான் நினைக்கிறேன் இது என்ன புதுசா இந்த ஃபுட் வந்திருக்கு என்னது தெரியல சிரவாங்க வாங்க போ மச்சான் மாதிரி
உட்கார் கீழ தொண்டையில போறேன் சிச்சு பிளேட ஆ ஐயா மேடம் இங்க தான் உட்காரணும் சரி பசங்க நல்லா இருக்கும் ஈவெண்ட்டுக்கு போ சரி வாங்க கார் எடுங்க பாருங்க அப்ப தெரியும் பிச்சை எடுக்கும்போது இந்த வண்டியில யாரு இருக்காங்க இந்த வண்டிடா அந்த மேடம் இருக்கா ஆமாமா ஒரு போட வேணாம் சொல்லியா அப்படி இல்லையா ஒரு தசலே கூப்பிடுறாரு யார் யாரா சொல்லு ஆஸ்டேஜிக்கு வரையாடே ஐயா யாட்டா வரையா என் பேர் என்ன தெரியுமா சுரா நல்ல கலர் அவர் கேட்டது நல்ல மாத்தி கொடுத்துன்னு போட்டுருக்கு இந்த வண்டி ஆடி யாராவது ஓட்டுங்கப்பா இல்ல ஆளுக்கு ஒரு கார்ல எடுத்துருவோம் யாரு அதுதான் ஆடி யாராவது ஓட்டுங்க பவருக்கும் மண்ட பிரச்சனையா இருக்கும் யாராவது ஓட்டுங்க டார்லிங் நீ ஏன் கூட உட்கார் டார்லிங் நான் என்ன சொல்லிருக்கோம் நம்ம டாலியா டேய் நம்பி ஒரு பொண்ணு இருக்குடா ரெண்டு பா ரெண்டு ரைட் போமா நேர போயிட்டு லெஃப்ட் ஹைவே குடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோதான் போட்டு விடு முடிஞ்சுது நம்ம பாட்டுக்கு நம்ம கஸ்டமர் டெவலப் பண்ணே போயிட்டு இருக்கணும் தடைகள் வந்தாலும் இல்லை அவங்க தனியாக நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம் அது தெரில ஏதோ பிரச்சனை பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க நம்மளுக்கு நம்ம அது வந்து ஃப்ரீ அந்த மேனாமினிக்கு அவங்களாம் மேனாமினிக்கு அட்டை பூச்சி அவங்களாம் என்ன பிரச்சனை நம்மளுக்கா
கஸ்டம்ஸ் ஏதோ நம்மகிட்ட இருந்து பறிக்க பாக்குறாங்களோ இல்ல எனக்கு ஏதோ பிரச்சனை தரணும்னு பாக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன சொல்றாங்க கலர் மாத்துறாங்க மீடியா இது பண்ணி 5 நிமிஷத்துல கார் கலர் போயிடுச்சா ஃபேக் கஸ்டம்ஸ் அப்படினு போட்டுருக்காங்க. பண்ணாங்களா அது எல்லாம் அது ஏதாவது சொல்லிட்டு போடுப்பா நீ கார் மாத்துறா நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க. ஓகே நான் போட்டுடுறேன். ஓகே பா ஓகே ஏறு ஏறு எனக்கு கார் எல்லாமே ரெடி பண்ணி 13 வச்சு நான் ஏதா கொடுத்தேன் 10 லட்சம் என்னமா முனிஸ் கிளம்பு கிளம்பு இல்ல வரதே ஏதா கொடுத்தான் உனக்கு இல்லையா இல்லையா சரி ஓகே அது இது கிரெடிட் தான் காசு ஓகே சரி அப்ப நான் யாரோ ஒரு அந்த மீட்டிங் ஏதோ இருக்கு நீ முனிஸ் அதேங்க ஆ ஓகே இல்ல இப்ப நான் கார் வாங்க ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு கேக்குதா அது நானே கொடுத்தேன் 10 அதான் அந்த எல்லா மீட்டிங் மாதிரி ஏதோ சொன்னீங்க யாரோ அந்த கைப் கைப்புல சொன்னார்ல அது நானே கொடுத்தேன் அது என்னப்பா சொல்லுப்பா நான் என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது யோ மெயின் கரெக்டர் யாராவது கூட்டிட்டு போங்கயா சொல்லுப்பா நான் கவனிக்கலப்பா சொல்லுப்பா கைப்புல மீட்டிங் எப்ப கேக்குறாங்க அது நேத்து கைப்புல எல்லாம் ஏதோ மீட்டிங் ஆமாப்பா இது நெடுமரன் நம்பர் இருக்கா போன் பண்ண சொல்லி இருந்த நெடுமரன் ஐயா என்ன இப்ப முடியுமா நேரா போய்டாமா பையன் சொன்னாரியா அப்ப கைப்புல நெடுமரன் நம்பர் இருக்காமா சரி வெங்க போறதே நான் யூடன் பண்ணு யூடன் பண்ணு நெடுமாறன் நம்பர் என்கிட்ட இருக்கு ஓகே போன் பண்ணி இது மாதிரி அப்பா மீட்டிங் மெயின் கரெக்ட் வந்தா தான் சொல்லுவேன் இல்ல சொல்ல மாட்டேன் போயிட்டே இல்லன்னு தெரியும் எனக்கு கேன்ட் இருக்கு நம்பினா நம்புங்க அங்க வெயிட் பண்ணுங்க சரியா வந்து அப்படியே போயிட்டு மேலே ஏறி வந்துட்டே இருக்கு வந்து அவனே வந்துட்டான் ஐயா நெடு எங்க சித்தப்பா போனார் ஆலகனா சித்தப்பா இங்க போயிட்டு அடி வர பெட்ரோல் இல்ல அடே ஓரமா நிறுத்துங்க இங்க விட்டு போயிடு ஆ மெயின் கரெக்டர் இருக்கீங்களா? யா நான் லியோ பேசுறேன் கேக்குதா? அடே மேலே ஏத்தி விடுங்க. கூப்பிட்டீங்க. இல்ல யா முடிச்சிட்டீங்க நம்ம கேங் கூட நைட் டைம்ல நம்ம கேங்ல ஒண்ணாதான் தான இருப்போம். அது இருக்காதே நினைக்கிறேன். சொல்லுங்க யா. ஐயா லியோ இருக்கீங்களா? யா நான் மெக்கானிக் இது வேலை கேட்டு வாங்கி இருக்கேன். உங்களுக்கு ஓகே தான அது? சூப்பர் பா. அதுதான் நம்மளுக்கு வேணும். ஆ ஓகே யா. சூப்பர். நல்லா யூஸ் பண்ணிக்கோ. மக்களுக்கு போட்டு நம்ம பசங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் இது பண்ணிக்கோ ஓகேவா ஓகே ஐயா லியோ இப்ப நீ மெக்கானிக்கா ம் ஆமா ஆமா ஐயா பாத்து முடியுமா பாத்து முடியுமா பேர் பண்ணியா பேசியா ஓடியா ஆமா ஐயா எல்லாரும் இருக்கு கூட எல்லாம் வந்திருக்காங்களே மெக்கானிக் வேலை செய்றவங்க எங்க நீ அவங்க எல்லாம் ஆஃப் டியூட்டி போட்டுட்டு நீ நம்ம கூட வந்திரியா முடிஞ்சு ஓகே ஓகே நைட் டைம்ல நீ நம்ம கூட வந்து நேரமா பேசியா காரை வெளிகிறியா ஐயா நான் தான் சூரா ரசூல் குஞ்சு எங்க இருக்க எங்க பிக்க போறோம் அசல் அசல் அந்த ஏ அண்ணா நான் அவன் தம்பி சுரா வைனா வரும்போது சுரா புட்டா இங்க வரும்போது சுரா புட்டா நீங்க வேணா வாங்க உங்க புட்டு வேணா நான் வாங்கி வரேன் யா புட்டா யா யா உலற கண்டென்ட் எல்லாம் அமைதியா இல்ல அவன் தெரியல அப்ப நான் அமைதியா இருங்க முடியல என்னால தொண்டையெல்லாம் வலி ஐயோ ஏறாதீங்க ஏறாதீங்க பெட்ரோல் மிக்ஸ் மாத்திர ட்ரை பண்ணுங்க போ போட்டுட்டே இருந்தீங்க மேலே ஏறறதுக்கு அதையும் சேர்த்து சொல்லு அப்பதான் டேங்க் ஃபுல்லா நல்லா இருக்கும் போறாங்களோ ஓகே அதுக்குள்ள இந்த நெடுமாறன் மீட்டிங் பேசி முடிச்சலாம்னு பார்த்தேன் நெடுமாறன் நம்பர் நெடுமாறன் நம்பர் ஐயா நெடுமாறன் நம்பர் 1 2 நம்ம கேங் அவங்க கேங் லிஸ்ட் பண்ணுவாங்க நெடுமாறன் நம்பர் 1 2 3 அப்பா ஆமா ஆமா 2 3 ஓகே நான் நீ போன் பண்ணி மாதிரி அப்பா நேத்து பேச சொன்னா அப்படியே அது என்ன ஆச்சு எங்க இருக்கீன்னு கேட்டு ஏமா முடியமா பாத்துமா சரி 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 பர்மியா போனியா ஐயா ராத்திரி வர ஓகே ஓகே ஐயா வரத கேக்குறப்பா வரங்க அம்மா முனியம்மா கைப்புல இருக்கப்பளே இல்ல உள்ளற ஐயோ அம்மா பாத்துமா இல்ல இல்ல அவருக்கு தான் ஐடி புடி ஐடி அவருக்கு சார் திடுத்துட்டீங்க சார் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க சார் நாளைக்கு வந்துறேன் யார் சார் இது பாத்துலங்க கால் ஒடுந்துருச்சு பரவால கால் கால் தான் ஒடுந்து வேற ஒரு ஓடல இல்ல அமைதியா வா நீ ஏர்மா போ நம்ம யார் சார் இது தமா பண்ணே அவர் கஸ்டம்ஸ்ல தான் இருக்காரா வாங்க ஓகே நம்ம எதிரிங்க தான் வேற யாரு அந்த இது
அதாரி கேக்குறா என்ன செய்தா அவர் அவருக்கு நன்மை செய்துடுதல் ரியாக்ஷன் டயலாக் சொல்லுங்க நானே சொன்னேன் இல்ல 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 வரதன் சொன்ன டயலாக் இந்தி படத்துல விஜய் சொன்ன ஐயோ நம்மள வந்து ரோஸ்ட் பண்றதுக்கே நம்ம கூட இருக்காங்க என்னன்னு சரி ஆண்டனி இருக்க அப்படியே இல்ல யா லியோ சொன்ன இது அத மறந்துட்டீங்க நான் தான் கடைக்கு குஞ்சு பைய ஏறி ரெடி பண்ணோம் ஏறி உள்ள ரசூல் ரசூல் யா ரசூல் இப்படி ஐடியா வர வேண்டியது நாட்டல இருக்கும் போது ரைட் யாரும் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் மேடை மினிக்கோடாலே வேணில் வந்து கீழே வட்டில வந்துச்சானா பண்றது சரி நம்ம எப்டிஎஃப் சார் உள்ள ஊருக்குள்ள இருக்கானே பாரு டேய் ரசூல் பீஸ்ரா என்ன முடியலடா என்ன ப்ளீஸ் சுகர் வேற போடலடா நான் சுகர் மாத்திரை ப்ளீஸ் எல்லாம் உள்ளவாங்க ரேடியல யார யார இருக்காங்க எல்லாரும் உள்ளவாங்க வரோம் வரோம் இது மீட்டிங் வந்து நம்ம மட்டும் நம்ம நீ நானு அப்புறம் வேற யாருக்கு பிரச்சனை இருக்கோ எப்ப இந்த வண்டி பர்ம பெட்ரோல் ஊத்துது வெடிச்சிர போது இது நம்ம ஓரம் ஊத்துறானு வண்டி இங்க பவர் இங்க இங்க தான் இருக்கு இங்க தான் இருக்கு ஓகே ஓகே ஒரு பிரச்சனை இல்ல பாத்து பாத்து உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல எனக்கு தான் ஆகல மத்த ப்ளேஸ் போயிட்டு ஒரு நல்ல குரூப்ல இருக்கறோம் யோ வரதா எல்லாரும் போயிட்டானா ஆ அதெல்லாம் ஏர்பாது யாரோ தொண்டை ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதனால தொண்டையே அடிக்கணும் யாரு கரடன் அவர் என் கூட தான் வேலை செய்றாரு ஓ கரடன் ஓ நீங்க ரெண்டு பேரும் போதுப்பா கண்ணம்பரி ஊர்ல மண்டைக்கு வெளிய வந்துட்டு இங்க ஓடுற பாட்டுனால காப்பிரைட் உள்ளதாம் அத வந்துட்டு நாங்க கேங்ல வச்சு இல்லையா கருடா சொல்லுப்பா கரு சொல்லுப்பா இது கேங் இல்ல இது கேங் கிடையாது ஆபீஷியல் ஆபீஷியலா வந்து இது கேங்கியா இது ஃபேமிலியா ஏற்கனவே இருக்காங்க ஓகே ஓகேவா நீ வந்து கூடியே சுத்துறோம் பசங்க கூட வரது தான் கேங் லீடர் ஓகேவா அதுக்கு வந்துட்டு நான் இப்பதான் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சேன் அதனால தான் கை போலன் தான் சொல்லலாம்னு பார்த்தேன் அவருக்கு கால் பண்ணி ஐயா சேனல் பையா கேக்குறா கைப்புல ஊர் கொண்டாருன்னு நினைக்கிறேன் ஐயம்மா நீங்க வாமா இது ஓபனா சொல்ல வரது நம்ம யாரு பெரியால் பளைய ஜான் ஸ்னோ கலை போட்றியா நல்லா இல்ல நீங்க யாரோ வந்திருந்தாங்க பஸ்ட் சைடே வரேன் சொல்லுங்க கடைய மட்டும் போடுங்கடா பாப்புலர் முனியம்மா கேக்குதா ஆ கேக்குது நீ இந்த சிசிவி கதைக்கு படம் பாத்திருக்கியா இல்லையா என்ன சிசி என்னோட
ஆமா சண்டைக்கு எது வந்துராதல்ல அது இருக்காதானே அப்படிங்கறியா இல்ல இல்ல சண்டைலாம் வரும் அப்ப பாத்து பாக்கலாம் அது தெரியும் இப்படி நம்ம கூட தெரியாது வந்து கைபடியே பிரேக் அப் பண்றோம் அவ்வளவுதான் ஓகே பவுல 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 சேர்ந்துட்டு வந்து சொல்றதுனால ஏதோ தப்பா நினைச்சிட்டு மாதிரி ஏப்பா அதெல்லாம் இல்லப்பா நல்லதுதான்ப்பா இப்போ ஏஎம்சில நம்ம பசங்க ரெண்டு பேர் சேர்த்துட்டாச்சு பிடில அவங்க அண்ணா அக்கா இருக்காங்க போல இருக்கு அக்கா இருக்காங்களா அத்தை இருக்காங்களா அம்மா ஜூலி அம்மா அப்ப இன்னொருத்தர் யாரோ பிடில சேர்த்து விட்டு சொல்லி இருக்கேன் ம் ஓகே ஏய் இவர போய் சாந்தி பசங்க எல்லா இடத்துலயும் ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க நாளைக்கு வந்து இன்னொரு பொண்ணு வருது ஜியோ போடு நம்ம குடும்பம் ஏறினே போகுது பேரு பேர்னா வந்து நேத்து தான பிறந்தது நல்ல நாள் பார்த்தா பேர் வைப்பாங்க குழந்தையா அம்மா ஏ யார் நான் ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்த்தேன் நீ என்ன பண்ணப் போற குழந்தையா யார் இல்ல சும்மா பார்க்கலாம்னு நினைச்சேன் யார் இல்ல ஓ கல்யாணம் பாற எனக்கு தெரியும் இல்ல இல்ல சும்மா ஐயா பாத்துக்கோயா நீ தான் இவர தான் வடக்கன் எங்க வாக்கிங் போயிட்டு இருக்க என்னாச்சு பேசிட்டியா அவர் பாணி புரியல போட தெரியுமா 10000 ரூபாய் தெரியுமாமா எல்லாமே பேர் புரியா பாணி புரி போட தெரியுமா எங்கயா இப்போ ஏதோ எல்லாமே போட தெரியும் விட்டா டீ போயே போட்டு தருவாரு ஓஹோ அப்படிதாரயா வடக்கன் திருத்தி போய் பார்த்தா சொல்றதா கேட்டதா சொல்றேன் சொல்லுப்பா சும்மா யா சும்மா யாரா விநாயக் சொல்லு ப்ரோ என்ன பண்ணாரு ரசூல் சனா கிட்ட ஆ சொல்லுப்பா கிளம்பிட்டாம் போ சொல்லு விநாயக்கா அப்படியா கார் ஏதோ சர்வீஸ் பண்ணனும் ஐயோ என்ன வரதா போல ஃபோன் பண்ணி வர வச்சானே உன்னை தெரியாம சரி கை ப்ளே போன் அடிச்ச இல்லையா இல்ல போ இல்ல போ ஆ சொல்லுமா சொல்லுமா கை ப்ளே போன் அடிச்ச இல்லையா கைப் தான் நம்பரே இல்ல ப்ரோ ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆன் லவர் தான அடி கியூ கேட் இருக்கு வேணும் அது உனக்கு வாங்கிறியா எனக்கு வேணும் அந்த வண்டி பிக்லாண்ட் இருக்க கியூ 6 ஆ ஆமா கியூ 6 இருக்கா கியூ 8 கியூ 8 தான் சாரி மாத்தி சொல்லிட்டேன் வெயிட் ஆ அது என்ன ரேட் எல்லாமே ஃபுல்லி நீ எவ்வளவுக்கு எதிர்பார்க்கறன்னு சொல்லு கேட்டே ஓகேவா இல்லையாட்டு இல்லைன்னா மார்ஜின் ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாயா என்னப்பா ஐயா பிபி டேப்லெட் போட்டிங்களா 5 லட்சம் இல்ல எப்பா 5 லட்சம் அந்த வண்டி அந்த வண்டி 12 லட்சம் வருது பவர் பிபி ஐயா பிபி டேப்லெட் போட்டிங்களா இல்லப்பா சுகர் மாத்திரை போடுறோம் இவரும் அண்ணன் தான் ஐயா வடக்கன்ல என்னது வடக்கன் புது அண்ணன் அதாவது உங்களுக்கு எப்படி பையன் பெருசா ஆயிட்டு இருக்காங்களோ அது மாதிரி வடக்கன் எனக்கு போட்டே ஒரு குடும்பம் ஏறிக்கிட்டு போகுது ஏமா ரோஸே போட்டுதாப்பா பதமா ட்ரீட்மென்ட் பாக்கிறதுக்கு சொன்னேன் நீங்க உடனே ஏதோ இது பாப்பா பாப்பா சரி ஒரே நிமிஷம் வண்டியில பேசி ஐயா இல்ல தம்பி சொல்லுங்க என் நம்பரா 03 இருக்க பாத்து சொல்றேன் ஐயா என் நம்பர் மாதிரி ஃபேன்சி நம்பர்லாம் கிடைக்குமா 985 69 ஐயா இங்க இருங்க பாரு தெரியாதுப்பா உன் நம்பர் மட்டும் இருந்தால முன்னால் பாஸ் ஓகே முனி மா முனி மா மீன் வாங்க போலாமா சொல்லி இது பண்ணு உனக்கு 1 லட்சம் இல்லனா 2 லட்சம் நான் பார்த்து உனக்கு கொடுத்துறேன் ஓகேவா நீ எப்படி பாத்து டீலிங் முடிக்கறியோ அந்த அளவுக்கு உனக்கு காசு கொடுக்கறோம் ஓகேயா சரி நான் சொல்றேன் ஓகே ஓகே வண்டி மட்டும் டோர் டோர் இத கொடுக்கறேன் டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் ம் நான் பண்ணி கொடுத்துறேன் ஓகே சொல்றேன் சொல்றா பொம்பளை வந்து குடிக்குற பா கேக்குதா சொல்லுப்பா அது தீப்பரி மாப்ள எங்க அவரை கூட்டிட்டு ராபரி பேர்க்காரா யாரு நம்ம மாம் மாப்ள நெடுமாறனா அம்மா நெடுமாறன கூட்டிட்டு உள மாட்டறா நெடுமாறன என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லு என்ன சொல்லுங்க
அவர் வரும்போது பேசிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த அவர் பேர் என்ன கைப்புலன்னு இருக்கார்ல, அவரை வந்து விசாரிப்போம். எங்க கைப்புலே போன் பண்ணி வர சொல்லுமா? எங்க எப்படி வந்து கைப்புலே வந்து மத்த அன்னைக்கு விசாரிச்சோமோ அது மாதிரி வந்துட்டாரு போலயே. அதான் கைப்புலைய வச்சு ஊரேசு போலயே இல்லையா? கைப்பு இங்க இங்கதான் இருக்கு. இல்ல இல்ல அந்த பிங்க் கலர் கார் யாரு? ஏய் கேக்குதா? கைப்புல வந்ததுக்கு அப்புறம் இல்ல இல்ல நான் கால் பண்றேன். இது சீனோ சொல்லுங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு எப்படி ஒருத்தர் ஹாஸ்டல் போட்டோமோ அது மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடலாம் சரிங்களா? யாரு கைப்பு கேக்குதா? எங்க இருக்க கேக்குதா? ஸோ நான் எல்லாருமே யார் யாரெல்லாம் ரேடியோவில் எல்லாம் இருக்கீங்களோ எல்லாம் இங்கே வந்துருங்க. நம்ம கஸ்டம்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு. கஸ்டம்ஸ் தனியாக நம்ம ப்ரைவேட் பார்க்கிங் இருக்கீங்க வாங்க. ஹலோ ஐயா, இந்த இன்ஜினா இல்லையா? டோரில் மாட்டோம். டோர் மட்டும்தானா? ஆமாம் பள்ளிய பார்த்துக்கோ. நம்ம பாக்ஸர் கிட்ட சொல்லி. ஆ அதான் அவர் தான் சொல்லி தந்துருக்காரு. ரொம்ப நல்ல பையனாக இருக்காம்ப்பா அந்த லியோ. ஐயோ ஆமா, என் நல்ல பையன் கேட்டுருச்சா? இல்ல இல்ல, மைண்ட் வைஸ் நினைச்சு வைசை வைக்கல, எல்லாம் மறந்து மறந்து பேசிட்டு இருக்காரு. கை கை அமைதியா இருக்க மாட்டேங்குது. அழுத்தி இது போட்டு எதையா மசல சொன்னமா? நீயமே உள்ள ஷாக் ஆற. ஹாய் நீயமா, சரி பானி பூரி கூப்பிட்டா? வடக்கன் பானிபூரி அவ்வளவுதான்ப்பா. பேர் ரெடி பண்ணிட்டு இல்ல இல்ல, வடக்கன் பானிபூரி ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? வடக்கன் பானிபூரி வந்து டெரர் அவரதும் காமெடி பீஸ் அவரதும் உன் கையில தான் இருக்கு, உன் கையில தான் இருக்கு. ஓகேவா? நாளைக்கு ஒரு பானிபூரி கடை போட்டு குடிங்க. ஒரு பானிபூரி போடு. எனக்கு தியாகம்னு ஒரு புள்ள இருக்கு, பேசாம அந்த அக்கா போட்டு. அது வந்து ஃபுல்லா வாய் மட்டும் தான். நான் டெரர் டெரர்னு சொல்றோம், ஆனா வாய் மட்டும் தான். அதே மாதிரி தான் நீங்க எப்படி டெவலப் ஆறது வந்து உங்க கையில தான் இருக்கு. ஏ கூட சுத்தனா பெரிய ஆளு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் உங்களுக்கு தெரியல. நினைக்கிறேன் வண்டி அந்தரத்துல பறக்குது. சரி எங்க போயிட்டாப்ல? வரல. எங்கடா போன? எங்கம்மா போன? முனியம்மா என்ன வெடிக்குது? அப்படியா? ஓகேமா. பரவா நீங்க தனியா பேசுங்க. ஆ வந்துட்டேன். டேய் அவர் கூட ரைட் பண்ணுங்க. இந்த வண்டி ஏதாச்சும் இங்க வந்து தனியா பேசுங்க. நையா கைப்புள்ள எப்படி ஐயோ மன்னிச்சுக்கோ, ஐ கைப்புள்ள மன்னிச்சுக்கோ 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 மன்னிச்சுக்கோ. முனியம்மா யாரையும் வரமா பாத்துக்கோமா? நான் பேசிட்டு இருந்தேன். ஆ ஓகே பாத்துக்கோங்க. ஐயா ஐயா சொல்லு பாங்க. ஐயா ஐயா கார் ரெடி? சூப்பர். எவ்வளவு பச்சே? ஐயா நமக்கு போகாத ஒன்று போட்டு போறோம். முடியுமா நமக்கு இருக்கும் அது? அது ஐயோ இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா. அது வந்து இது வந்து ஏ வண்டிடா எனக்கேவா? எந்த வண்டி உங்களுக்கு? ஐயா இந்த ப்ளூ கலர் சொல்லுப்பா. 18000 ஐயா. ரெண்டு டோர் 18000 ரூபாவா? ஓபி ஓபியா? காசு அவங்க எப்படி பிசினஸ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். நம்ம எப்படி பிசினஸ் பண்றோம் நினைச்சுக்கோங்க. அது நம்ம. ஆ வந்துப்பா வந்துப்பா. கேக்குதா சனத்ரியா? ஏன் பரமா பண்றாங்க? நேத்து
நான் அப்படி போவே இல்லையே வடக்கன்னு சுத்திட்டு வந்தான். ஏய் வடக்கன் ஓடிட்டா அவன். எங்க? ஓ இல்ல. அது வரா. வடக்கன் அப்படி ஓடாத. ஓட உள்ள அவ தனியா பேசிட்டு இருக்காங்க. ஓடாத வடக்கன். ஓகே. ஆ கேக்குதியா? வாட் சரியா. இந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்குது. அப்படி நீங்க இவர் யாரு இந்த ரெட் கலர் ஷர்ட் கருடனா சாரியா நம்மால தானே இவரு ஆமா ஆமாயா ஓகே ஓகே ரேடியோ பாட்டு வந்துருவாங்க யாரும் ரேடியோல சொல்லாதீங்க பாட்டு வந்து மாட்டாங்க என்னது இது யாரு இது யாரியா நீங்க ஜீப்ரா சீனோ சீனோ பாப்பா பச்சா ஓ சீனோ யா சீனோ கேக்குதா கேக்கு சொல்லுங்க கேக்கு சொல்லுங்க நீங்க என்ன நீங்க சிட்டிக்குள்ள இங்க கேட்டீங்க என்ன பாட்டு பாடுறீங்க இல்ல இல்ல எதுவும் இல்ல பாடுங்க எல்லாமே பிடிக்கும் புத்தால வந்து மொத்தமா புத்தால நான் எப்படி கேக்குறேன் நான் வந்து பாடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் எங்க அண்ணா பாடுறாங்க எனக்கு அந்த டியூன் இருந்தா தான பாட தரோம் எனக்கு அந்த டியூன் போடுங்க டியூன் வந்து காக்க சின்ன பதாஸ் மச்சான் டியூன் போடுங்க நீங்க போடுங்க அவரு தெரியல எங்க போனாரோ நான் ஊருக்குள்ள வந்து ஒரு வா அதான் எப்படி டியூன் போடுறாங்கனே தெரியல அதெல்லாம் டியூன் வந்தா பாடலாம் டியூன் ஏறி மொட்டே பண்ண நல்லா இருக்கு எங்குமே இல்லை தானே இங்கே கஷ்டமேக்கு தான் வேலை எடுத்துக்கிறாங்க இவே கூட ஒரு வீக் இருந்து சொல்லிடுறாங்க கேட்டது இல்லையா இந்த பாட்டு அந்த உங்க முன்னாடி பண்ண தப்பாயிடுமே நீங்க வேற அங்க கேக்குதா சீனோ சீனோயா சரி ரெண்டுமே தனி தனி கார் இருக்கு தானே அத அத வரதன கூட தான் இருக்கணும் சொல்லுங்க அதனால தான் गाइस गाइस கேக்குதா உங்க எல்லாத்துலயுமே தனி தனி கார் இருக்கு தானே நீ யாங்கிட்ட நானோ நீ யாங்கிட்ட நானோ இல்ல நானோ கிடையாது நார்மல் கார் ஆடி கார் நார்மல் இல்ல என்கிட்ட இல்ல சரி ஓகே யார் யார் இல்ல எல்லாம் என்கிட்ட வந்துருங்க வரதன் வரதன் எந்த நம்பர் ரேடியோ நம்பர் 41 வரதன் பாட்டு வரணும் வரதன் இருக்கு வரதன் இந்த தொண்டை தொண்டை பிரச்சனை சொல்லுங்க பரவே 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 ஏன் பரவை உங்களுக்கு டவுட் பரவை பரவை பாடலாம் பாடுவீங்களா நானா நாட்டுப்புற பாடலாம் ஏ சிங்கம் போல ஏ சிங்கம் போல பறந்து வரா செல்ல பேனாண்டி நான் வரும்போது அப்ப அந்த பாட்ட பாடணுமா இல்லையா நீங்க எதுக்கு பாடணும் நீங்க சொல்லீங்க பாடிடுங்க உங்க பேர் பச்சக்கிளி என்னமே என்ன நான் வரும்போதெல்லாம் நீங்க பாடணும் ஓகேவா பரவை இல்ல பச்சக்கிளி பரவை இல்ல
இந்த பறவை வந்து என்னுடைய தங்கச்சி புரியுதா நானும் பறவை இவங்களும் பறவை ஓகே வீட்டு பீரோல வச்சு பூட்டி வச்சிருக்கேன் ஆனா அவங்க அதை உடைச்சிடறாங்க அதனால கேக்குதுங்க வரதன் வாங்க என்ன தெரியுமா சொல்லுங்க மண்டேல இருக்க சோன் பப்படிதான் இருக்கியா என்ன பறவையோட கண்ணுல யாரோ மைய வச்சு தேய்ச்சிருக்காஜி அது என்ன மேட்டர் அது வந்து நான் தான் சும்மா அழகா இருக்கட்டும் சொல்லிட்டு கண்ணில் தடவி விட்டேன் பறவை ஒரு அண்ணனா உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ற கேளுமா தயவு வச்சிருந்தா ஹாஸ்பிட்டல் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுமா காசு கூட நான் கொடுக்குறேன் பத்து லட்சமா ஆக போகுது வா பில்லு கூட நான் கட்டுறேன் போய் டெஸ்ட் பண்ணுமா அண்ணாமா சரி வாங்க ஏதோ சேனாபதி என் போன் பண்ணாரு இங்கே போறானா போர் அடிக்கிறேன் அது இருந்தா இங்க வாங்க இங்க வாங்க நான் சொல்றேன் என்ன சவுண்ட் வாமா முனியம்மா கேக்குதா ம் கேக்குதே சொல்லுங்க அதான் அந்த கொஞ்சம் ரெண்டு நாள்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல ம் ம் சோ இதுக்கு முடி ஃபர்ஸ்ட் என்ன நடந்துனே தெரியாம நம்ம என்ன பிரச்சனை எடுத்துக்கியா ரெண்டு நாள்ல ஒரு பிரச்சனை இருக்குதா அது என்ன பிரச்சனை ஐயா இது நம்மால தான் ஓகே அதான் யா அந்த கை வரதன் என்ன சொல்லுங்க அப்பா அங்க வருவாரு அங்க போனீங்கன்னா அப்பா வருவாரு வந்த நாங்க சொல்றேன்னு பேசிட்டு வந்துடும் அப்படியே வந்து வெயிட் பண்ணுங்க இந்த கைப்புள்ள அந்த கேங்கு அப்புறம் உங்க கேங்ல இருக்க யாரையும் நான் எரிச்சிட்டேன் தெரியாம இதெல்லாம் வந்து நியாயமா மிஸ்டர் வரதன் ஒரு அப்பா ஒரு பால் பாட்டில பால் குடிக்கிற பையனை போய் நீங்க வந்து அந்த குழந்தை கதறதுல கேக்கலையா அந்த குழந்தை கதறது கேட்டது இந்த குழந்தை ஐயா அது அதுக்குதான் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா கைப்பிள்ளன்னு கீரி பிள்ளையா ஓகே அவருக்கு வந்து ராங் இன்ஃபர்மேஷன் ஸோ அது இதுன்னு தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் முடிவு கன் எடுத்துக்கிட்டேன் போலாம் வாங்க அந்த எடுத்தோடனே இதெல்லாம் சும்மா எடுத்தோடனே ஷூட் பண்ணிட்டு வரதெல்லாம் நம்மளுக்கு வேற இது இல்லை கிடையா நம்மக்குள்ளேயே சண்டை போட்டு கூடாது இப்படியே போச்சுன்னா நம்மள இருக்க யாராவது ஒருத்தர் இது பண்றது அது பேர் மீட்டிங்லப்பா என்ன என்ன சேனாபதியா தூரம் பண்ணி விட்டு கேக்குறாரு ஹலோ மண்ட மண்ட கழிப்பார் ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா அது அப்படின்னு ஸோ எல்லாத்துக்கும் நான் முடி கட்டலான்னு சொல்லிட்டு முடி பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் வர சொன்னது நான் ஸோ பேசி முடிச்சிடலாம் அப்படியா அப்ப சேனாபதிக்கும் பறவைக்கும் கல்யாணமா எப்ப சேனாபதி உங்க மேல லவ்வா இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்லுச்சு உண்மையா இந்த வாய்ப்பை தவற விட்டுறாங்க தனியா அப்புறம் ரொம்ப என்ன வைங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க என்னப்பாச்சு இருங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுங்க சுகர் மாத்திரை போல எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் சத்தமா பேசுற மாதிரி ஆள் போட்டிருக்கீங்க பாருங்க வேற லெவல் சரி ஆளுக்கு ஒரு கார் எடுங்க எங்கயோ பாத்துருக்கேன் யாரு இந்த வெள்ளக்கோட்டு வெள்ளக்கோட்டை
நீ இவர் வந்து இப்ப நான் தான இப்ப போயிடுச்சு அப்ப போ ஐயா இன்னோ லேட்டியா பச்சை நீ ஐயா வரவே எதுக்கு இப்ப கொடுத்தனா உன்னை சொல்லணும் வா மீட்டிங் போறமா நீ பச்சை சைடு பாப்போம் பரவை நான் உன்ன சொல்ல கேளுங்க ஐயா இருங்க ஐயா அங்க பாருங்க நீ கொடுத்தா மட்டும் பத்தாது உங்களுடைய விசுவாசத்தை இன்ஸ்டாகிராம்ல இந்த ஊரே பார்க்கணும் புரிஞ்சா ஐயா டேப்லெட் வருங்கால பிரசிடென்ட் அவர்கள் சுகர் டேப்லெட் சாப்பிடுகிறார் வரதன் அவர்கள் ரொம்ப போராடி நானும் ரெடி என்ன தெரியுமாயா அந்த அவருக்கு வந்து வேலை இருக்கா கை புளியும் என்னோட அண்ணனாயா அவருக்கு வேலை இருக்கா இல்லையா கைப்புல பக்கத்துல சீனுக்கு சீனுக்கு வேலை இருக்கா இல்லையா சிஸ்டர் வாங்க ஒரு வாரம் வச்சுட்டு ஓட விட்டுருந்தா ஒரு வாரம் வச்சுட்டு ஓட வர்றது சொன்னா கேளுங்க சிஸ்டர் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு நான் கூட ஒரு 20,000 30,000 தரேன் 50,000 கூட தரேன் சரியா என்ன மீட்டிங் கார்ல போக கிடையாது நம்ம நெடுமாறன்ட்ட நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் நீங்க வாட்ல தான் போட்டுக்கிட்டு தள்ளிராதீங்க அந்த மனுஷ அப்புறம் வெறி ஆயிடுவாரு இல்ல இல்ல வரடா இல்ல நேத்து பேசி இது பண்ணியாச்சு வரடா கை பண்ணி எங்க போற ரீட சொல்லியா வரடா எங்க ஓடுற ரீட சொல்லியா கேட்டுட்டு ஓட்டாம போல சோ பேசுதானே நேத்தே சொல்லிட்டே நீ அவங்க கிட்ட பேச போறானே அப்ப எதுக்கு ஓடுறா என்ன புரிய மாட்டேங்குது கிடையாது போயிட்டு பேசிட்டு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் எனக்கே மதிக்க மாட்டறாப்ல ஐயா ஒரு போட்டு கால் போறமா போட்லாம் இல்ல நமக்கு அதுக்கு பிரச்சனை இல்ல பேச போறமா பச்சை கிளி கிட்ட ஒப்படைச்சிருவேன் அதுக்கு அப்புறம் அவங்க இஷ்டம் சரி ஓகே பாப்பா ஆண்டனி ப்ரோ ஐயா இன்னொரு GT63 கஸ்டம் ஐயா இருங்க இவர எப்பா வரணும் டிடி ப்ரோ வந்தனே கால் பண்ணனும் ஐயா ஒரே நிமிஷம் ஐயா கஸ்டம்ஸ் வந்து நமக்கு வந்து ஐயா பச்சை கிளி ஐயா கஸ்டம் சர சொல்றேன் ஆ ஆ ஒரே யார் யார் வாங்க நான் வெல்ல போட்டு வெல்ல போட்டு வாங்க மாதிரி எனக்கு அவங்க மத்தவங்க எப்படின்னு தெரியல நானும் சரி நீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லையோ யார் அதனால வேணாம்
அவர் வந்து இந்த கதர்றாரியா இந்த மாதிரி வந்து நான் எதுவுமே பண்ணல சும்மா விளையாட்டு பண்ணேன் அது ரொம்ப சீரியஸா விளையாட்டுக்கு ஒருத்தவங்கள வந்து அதுக்காக இப்ப விளையாட்டுக்கு உங்களை கூட்டி கொண்டு போய் எரிச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதியா புரியுது சரி என்ன என்ன பண்ணுவோம் பண்ணி உங்களை எரிச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதியா பேசதான் பேசினாதான் வந்து கேட்பாங்க பயம் இருக்கும் அடுத்த வாட்டி அது தப்பு பண்ண மாட்டேன் ஓகே பாத்துக்கோ அதெல்லாம் கொல்ல மாட்டேங்க ஓகே நெடுமாறன் வந்துட்டாரு என் பேரு விநாயக் மகாதேவ் நம்ம கேங்கோட பெரிய ஆளு பாட்டு பாடுங்க நல்லா எம்மா பறவை நெடுமாறனுக்கா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுமா எடுத்து விடுமா உனக்கு வயசு சொல்லிருச்சியா பேரு பறவை முனியம்மா பேரை பார்த்தா தெரியலையா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பழசு கலாய்க்கிறோம் எனக்கு ஓகே நீ போயிட்டு பேசி பென்ஸ் நல்லா இருக்கு அந்த M5 பக்கம் போயிராதீங்க அது வேஸ்ட் அது துப்பலா இல்ல சரி போமா பா எடுத்து வர தேங்க் யூ ப்ளீஸ் போலாமா ம் போலாம் நீ பச்சே வா பா மார்க் வாங்கிட்டியா ஐயா எனக்கு ஒரு கார் வச்சிருங்க யோ பச்சே பாயா டாடி இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சாங்க டாடி இதுதான் எல்லாரும் தரங்களா டாடி ப்ளீஸ் டாடி செகண்டரி கலர் எது வேணும் இந்த கீழ வீல்ல மாத்து ரெட் ரெட் வச்சிருங்க ஓகே பரீல வரேச்சிருக்க பச்சைக்கு இந்த வண்டி இருக்குதானே சொல்லுங்க தீபு ஏ பச்சைக்கு இருந்தா நான் ஏன் கேட்க போறேன் டாடி போலஸ் எங்க போலாம் நான் இது வேற ஒரு மீட்டிங் உள்ள தனியா அதுக்குள்ள இல்ல ரெட் வெச்ச அந்த இத முடிச்சிட்டு வாங்க ஏ ஒரு பழைய பிரச்சனை ஒன்னு அப்பா வெளியில ஒரு காரை திருடிட்டு வந்தோம் அந்த கார்ல போமா திருட்டு கார்ல எல்லாம் நம்ம போக கூடாதுயா நம்ம வந்து விளையாட போலாம்யா பச்சைக்கு ஏ பச்சைக்கு எவ்வளவு பெரிய ஆளுன உனக்கு தெரியாது எவ்வளவு பெரிய ஆளு தெரியாது 2 இன்ச் ஹைட் அதிகம் இப்படி துண்டு மாதிரி தோல்ல கிடைக்கும் எங்க போலாம் எங்க போலாம் முடிவு நம்ம மூணு பேருக்கிட்ட குட்டியே குழப்பம் தெரிஞ்சு 50 சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக நம்மள்ட்ட வந்து அப்படி ட்ராமா பண்றது என்னோட கெஸ்ட்படி எஸ் நம்ம எல்லாருக்கிட்டையுமே சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக எல்லார்கிட்டையுமே வந்து பேசுறேன் புரியல என்னத்த பண்றாரு போறீங்க
யோ ரெண்டு வாட்டி கண்ணீர் செந்தானயா அதையா எதை நம்புறது லா ஃபண்டா பிளங்க் அப்படினு எழுதி இருக்கே டாடி அது உங்க வைஃப் பேரா இல்லங்க இந்த ரிசார்ட் பேரு ரிசார்ட் அத வாங்கி இருக்கேன் அதான் ஓஹோ இதெல்லாம் எம்மா வெல்ல வரல மணி நீ மடிக்குமா அம்மா நீயே போடுமா இங்க உள்ள வேணா மறு மணியே போடுமா நீயே போடு நீங்க தான் போடணும் சூப்பர்மா இப்படி ஸ்விமிங் பூல்ல உட்கார்ந்து இல்ல இல்ல உள்ள உள்ள வேணா உள்ள கதவு க்ளோஸ் உள்ள வெளிய கதவு க்ளோஸ் பண்ணிட்டேப்பா போலீஸ் இங்க ரைட் வந்தாங்களா ஆமா இப்ப என்ன பண்றது ஒரே அண்டர் கிரவுண்ட் பக்கர் அண்டர் கிரவுண்ட் பக்கர் நீங்க அண்டர் பிரிட்ஜ் சேனல் போல இருக்கு ரெண்டு பஸ் இருக்கு இந்த எப்படி வந்த அப்புறம் நமக்கு தொடங்கல் மேல தொடங்கல் தான் வந்துட்டு இருக்கு ஆமா எனக்கு உங்களுக்கு பிசினஸ் கம்மியா இருந்து கேலி போயிட்டேன் பிசினஸே இல்ல ஒருத்தர் என்ன அதெல்லாம் நியாயம் இல்ல இவ்வளவு பெரிய வீட் வச்சிட்டு வெளியில வந்துட்டாங்க போது அவர் என்ன சொன்னா ஸ்டோரேஜ்ல வச்சிருக்காங்க போடிட்டு போயிட்டாங்க போலீஸ் ரெய்ட் பண்ணி சீல் வச்சிட்டாங்க என்ன சொல்றீங்க ஆமா அடில பொருள் எல்லாம் இருக்கு வந்து அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி இது பண்ணிட்டாரு நீ அட பாவிங்களா நிறைய பொண்ணுங்க மாட்டி எல்லாம் மாட்டிச்சு அதான் அட வாங்கு பேசுறா பூரா பூரா இல்லீகல் வீடே வந்து இதுல வாங்குனது Black Money-ல கீழ ஃபுல்லா பாம் இருக்கு அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்க பச்சகிளி ம் ஊர்ல அப்படி தெரிஞ்சிருப்பாரு யாருக்காவது பாமியா பாமியா வயசானவர் உட்காந்து முட்டி வலிக்கும்ல என்னைய சொன்னையா நீ ஏன் தப்பா நினைக்காய் பேசினே இருக்கியா நீ பேசினே இருக்க சரி சொல்லுங்க என்ன பறவை உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து என்னுடைய இதுல வந்து ஒரு ஆளை தூக்கி போட்டு நீ நம்பி இருக்கக்கூடிய ஒரு பச்சை மண்ணை போட்டு கைப்புள்ள என்னன்னு பறவையா உனக்கு சொல்லிடுங்க அப்புறம் உன தூக்கிட்டு யாரும் பிரச்சனை பண்ணாம இது பண்ணணும் இல்ல இருக்கீங்களா இருக்கீங்களா ஒரே சைன் நான் நெடுமாறன் மட்டும் கேட்டேன் நெடுமாறன் நீங்க என்ன நெடுமாறன் ஆச்சு என்ன சம்பவம் சொன்னீங்கன்னா தெளிவா இருக்கும் ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி அவர் வந்து பேசலான்னு கூட்டிட்டு போயிருக்காங்களாமா பேசலான்னு கூட்டிட்டு போயிருக்கும் போது இந்த மாதிரி உங்க அவரை கடத்தி கொலை பண்றதுக்காக பிளான் போட்டிருக்காரு சொல்ற மாதிரி அவர் உங்க ரேடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாராம் டக்குனு காரை எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி சொன்னாரு இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா பாயும் ஒரு ரேடியோ ஒட்டி கேட்டதெல்லாம் இருங்க பச்சங்களி ஒரே நிமிஷம் ரேடியோ ஒட்டி கேட்டது அவர கடத்துனானாங்க அது 10% இல்ல உங்ககிட்ட சேர்றதுக்கு 7% சொல்லி கமி பண்ணி இது பண்ணிக்கோ பாயும் புலி அதுக்கு அடுத்த நாள் தான் பாயும் புலிக்கு நான் காலையில இன்ஃபார்ம் பண்ணேன் நீங்க நைட் அவன கொண்டு ஏறிச்சிங்க ஓ அவ எங்க ரேடியோ ஒட்டி கேட்ட டேட்ல இல்ல இல்ல அவர் மேல எந்த தப்பும் கிடையாது நான் தான் நம்பர் கொடுத்தேன் கால் பண்ணி என் போன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்போ ஊர்ல யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க அப்போ இந்த கைப்புள்ள ஆல்ரெடி அவன் அப்படி பண்ணதுனாலதான் கேங்க விட்டு நான் அனுப்பி வரதன் எனக்கு ஒரு நிறைய நான் பச்சைக்கிளிட்டே சொல்லியிருக்கேன் என்னோட டவுட் என்னன்னா இவரு பாயும் புடியே நீங்க போட்டு தள்ளுறது என்ன காரணம்னு கேக்குறேன் அவரு சொன்னாரு அது ஒரு ரீசன் ஆக்சுவலா வந்து இன்னொரு ரீசன் இருக்கு என்னன்னா இது என்னோட சைட்ல இருந்து என்னது பாயம்புலிய நாங்க வந்து சும்மா ஆஸ்டேஜ் கூடும் போது அவர் வந்து சிட்டி விட்டு வெளியே போற ஏஃப்கேன்னு சொல்லிட்டு நடந்தாரு எனக்கு அதுவே செம்ம டென்ஷன் ஆகி ஒரு தடவை வந்து அதுவே பெரிய சினாரியோ ஆயிடுச்சு அவர் அன்னைக்கு இப்ப வந்திருந்தாருன்னா அவ்வளவு பெரிய சினாரியோ ஆயிருக்காது அது வந்து அது கொல்ற அது அவரை எரிக்கிறதுக்கான இது கிடையாது
ஒரு தடவை கூட்டிட்டு போய் ஏதாவது செய்யலாம்னு வச்சிருந்தோம் பட் ஆனா அது வந்து இவரு சொன்னதுனால அந்த முதல் பிரச்சனையே உனக்கு தெரியலப்பா பசிக்கிளி முதல் பிரச்சனை முதல் பிரச்சனை நம்ம லியோ நம்ம சமதி பசங்க அவங்ககிட்டயும் பயங்குடி கொஞ்சம் அடிக்கடி விளையாட்டு பண்ணிருக்காப்ல ஓகே ஓகே புதுசா வரும்போது சிட்டிக்குள்ள வரும்போது ஓ ஐ சி உங்ககிட்ட எப்படி விளையாட்டு காமிச்ச அந்த பையன் அதே விளையாட்டு தான் நம்ம அங்கேயும் வந்துருக்கு அதனாலதான் விடுங்க அதெல்லாம் விடுங்க அது பாத்துக்கலாம் ரெண்டு பேர் நம்பி வீணா போறது வெளியா இருக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ஆமா நான் சரி இது கஸ்டம்ஸ் பாத்துக்கோ கஸ்டம்ஸ் பாத்துக்கோ நான் வர வர ஆமா ஆமா பாத்துக்கோ சொல்லுங்க அதுதான் எனக்கு அந்த கைப்புள்ள மட்டும் கையில ஒப்படைச்சிருங்க மீட்டிங் இருக்கு அஞ்சு பேர் நம்ம அஞ்சு பேர் மட்டும் தான் போறோம் நீ வந்துரு அது எப்படி பேசி எப்படி ஆகுதோ அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லி இது பண்ண சரி அவனை பொறுமையா பேசி சரி ஓகே எல்லாருக்கிட்டையும் ஓகே இது பண்ணிடலாம் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சரி பண்ணிடலாம்னு பார்த்து இது பண்ணா நானும் வருதுன்னு மாத்தி மாத்தி போன் பண்றேன் எடுக்க மாட்டேன் நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே நம்மளுக்கு மரியாதை இல்லை யூஸ் பண்ணிட்டேன் நான் அப்பயே புரிஞ்சிச்சு வரமாட்டேன்னு வெச்சு வெச்சு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கணும்னா ஆட்ட அறுத்து நான் இது கேக்கு மாட்டிட்டானே எனக்கு ஒரு இல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது ஏனா அந்த எந்த விஷயத்துக்கு நான் வர மாட்டேன் ஒரேடியா பண்ணிர கூடாது இல்ல நம்ம அஞ்சு பேரியும் ஏமாத்திட்டு இருக்கறோம் என்ன பண்ணணும் நம்ம நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம் அதுதான் மாம கட்டி ஓட ஓட இப்ப உட்கார்ந்து பேசுற அளவுக்கு அவ பெரிய ஒண்ணும் இல்ல அதான் சொல்லுங்க அளவுக்கு நம்ம சொல்லுங்க அவ பெரிய ஏமாத்தி இது பண்ணிருக்கான் அதுக்கு உள்ள சண்டை வர கூடாது இல்ல அதுக்கு தான் பேசுறமே அதுதான் பதினாலு பேர் இருக்காங்க நான் வந்து வேற யாரே வாங்க சொல்லிட்டு அப்புறம் வாங்கிப்பேன் ரொம்ப கஷ்டமா இருக்கியா சொல்லுப்பா மேல ஏது உட்காருங்க முட்டி எல்லாம் வலிக்குமியா அப்புறம் எந்திரிக்க முடியாதுன்னு கை கொடுக்க சொல்லு இந்த கேளுட்டு போய் உட்கார சொன்னா உட்கார மாட்டான் ஐயா ஐயா உங்க அசிஸ்டன்ட் எங்க சுகர் மாத்திரை கொடுப்பாரு ஆனா உங்களை அவமானப்படுத்த வெளியெல்லாம் வேணாம் போதும் என்ன பண்றது வயசான நோய்கள் வரதான் சரி சென்னை சேர்த்துறேன்னு சொன்னாரு அப்புறம் டேட்டாக்ஸ் வந்து அப்படி சேர முடியாது சேர்க்கலாம்ப்பா சேர்க்கலாம்
இல்ல இல்ல உங்களை ஏன் சேர்க்க கூடாது நீங்க தான் பாஸ்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஓகேங்களா உங்க கீழ இருப்பாங்கள பசங்க அவங்கள விட சேர்த்து விடுங்க நீங்க தான் பாஸ்னு தெரிஞ்சிருக்கும்ல அவங்களுக்கு அது சரி விடுங்க போனவங்கள பத்தி பேசினா போகுது அவங்களுக்கு ஒரு சமாதி எழுப்பி விட்டுருவோம் சிட்டிக்குள்ள விடு ஐயா சமாதினா என்னங்க ஐயா சமாதினா ஒரு நினைவிடம் இப்ப போயிட்டு ஐயோ ருத்ரா அப்படின்னு பேசிக்கலாம் அவ்வளவுதான் உனக்கே சமாதி வச்சிருந்தாங்க ஐயா ஒரு காலத்துல ஆமா மட்டிலே எனக்கே சமாதி விழுந்து அழுத ஐயா தெரிஞ்சுக்கோ ஒரே செகண்ட் ரேடியோல பேசுறாங்க நெடுமரன் பேசிட்டா இருக்காங்க சுத்தி இருக்காங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு செவிட்டு பயலை வருதா ஐயோ அவரு கேக்கலையா அவரு கேக்கலையா நீ பேசுறது கேக்கலையா வருதா அப்பா ஊ ஊ கேக்குதா இது கிளி சத்தம் வருது யாரோ ஏத்திட்டு குளிச்சு வராங்க இப்ப தூரத்திலேயே பார்த்துட்டு அப்படியே வேற லெவலியா ஒரே லெவல மியூசிக் பண்றோம் எல்லாரும் சுத்தி சுத்தி பாருங்க நம்ம கண்ணுல கேமராவை மாத்துங்க அதுதான் அதுதான் பக்கத்துல தான் இருக்கான் இப்ப அப்படியே போனையா அது பூனே டேய் கொண்ட குடிய காலையில குளிக்கலன்னு இங்க தண்ணிய வந்துங்க பாரு இவன் பூனை ஜிஎஸ்ஆர்கள் அங்க இருந்து கிளம்பியா விழுந்துருச்சுமா இந்த பயப்புலையை வர சொல்லுமா ஆளுக்கு 1000 மேல இருக்குது இந்த பயல் கலந்த பாருங்க எல்லாம் விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் போயிட்டு என்ன வரதன் காது கேக்குதால ஹாஸ்பிடல் கூட்டு போமா எப்ப வர என்ன வருவாரா அவரு ரொம்ப இருக்குப்பா கிளி கிளி பாத்துக்கப்பா பச்சை கிளி போலீஸ் டிமாண்ட் பச்சை கிளி ஐயோ போலீஸ் டிமாண்ட் சோறு வேணும்னு இருப்பா 50 பர்கர் 50 கோகோ கோலா கொடுத்து வாங்கி குடி போடாய் எனக்கு ரெண்டுத்லயும் ஒரு 10 10 கொடுப்பா ஆ தரையா ஆமா நேத்து அது என்ன ஆச்சு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அது அப்ப முடிஞ்சிருச்சு இன்னைக்கு போறோம் போலீஸ் ஸ்டேஷன் டிமாண்ட்ல சோர் தராங்க
மாட்டு பாஞ்சு போயிட்டு குடியான்னு சொன்னையா என்னையா கோழி இருக்குது பண்ணி இருக்குது எல்லாம் இருக்கு மாடு மட்டும் இல்ல பின்னாடி ஏதோ நாமதான் மாடு பணம் வச்சிருக்கோம் பின்னாடி போய் பில் சத்துக்கிட்டு வளர்க்குறோம் மாடு வளர்க்குறோம் வேற என்ன வேணும் சொல்லுது உனக்கு எங்க பாருங்க நீர்வீழ்ச்சி மாதிரி உழுவுது மூணு நீர்வீழ்ச்சி இருக்கேன் சூப்பர் எப்படி நம்மளுக்கு சாதகமா இருப்பீங்களா கண்டிப்பா இட் டிபெண்ட்ஸ் யார் அமௌண்ட் அதிகமா தராங்களோ அவங்களுக்கு சாதகமா நியூஸ் போட்டுறேன் என்னையா பண்றது வெளி ஊர்ல எல்லாம் பண்ணினா என்னையா பண்றது தேவைப்படுதுல வாழ்க்கை வாழவே உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் அதான் யோசிக்கிறேன் ஒரு நியூ சேனல் ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒரு ஐபிஎல் டீம் ஒன்று வாங்கிடலாம்னு யோசிக்கிறேன் ரைட் அப்படி பச்சை ரைசர்ஸ் அப்படின்னு பச்சை ரைசர் சாப்பிள் கேட்காதீங்க இல்ல அப்ப முடியுமா நீ ஒன்று ஆரம்பிச்சிருமா தனியா நீ பெரிய கேங் நாலு கேங் மூணு கேங்லயே வந்து தெரிஞ்சிருச்சு இவரு போய் சொல்றாரு இன்னும் ஒரு கேங் சிலிண்டர் கேங் தான் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி எதுக்கு பண்ணனும் வெயிட் பண்ணுங்க ஏதோ கார் வந்து கேக்குது நம்ம கார் எல்லாம் லாக் பண்ணி தான வந்திருக்கீங்க நான் லாக் பண்ணிட்டேன் ஓகே வரப்ல யாரோ ஓடி வரப்ல பாப்போம் சரி பச்சை ஒரு சாங் போடுறது இல்லனா ஒரு கமெண்ட்ரி எப்படி பண்ணி பண்ணி காமிக்கிறது நேத்து என்ன பண்ணீங்களோ ஏதோ பண்ணி காமிங்க நேத்து இருங்க புனை குட்றேன் புனை ஆ சரிங்கயா புனை ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஒரிஜினல் கேமரா இருக்கியா என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா வணக்கம் ஒளிப்பதிவான பச்சைக்கிளி அவர்களே இன்னைக்கு வந்து நம்ம பாத்துட்டு இருக்கிற என்னன்னா ஸ்விம்மிங் பூல் லாஃபுண்டா பெல்லங்கா அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நீர்வீழ்ச்சி வருது இது வந்து அரியவகை காட்சி என்று சொல்லப்படுகிறது மூன்று நீர்வீழ்ச்சி உள்ளனால இது வந்து மூன்று குற்றாலமாக ஆகிவிட்டது நம்ம ஊர்ல வந்து குற்றாலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கோம் புனைமணி சொல்லுங்க சொல்லுங்க குற்றாலங்கள் பார்த்திருக்கோம் இங்க வந்து மூன்று அமைக்கப்பட்டிருந்த சூப்பர் சூப்பர்யா சூப்பர் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் யாராவது பக்கத்துல அமர்ந்து பேசிட்டு இருக்காங்களா இல்ல உங்களுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களா முடிஞ்சா நீங்க அவங்கள்ட்ட சில பேட்டிகளை எடுங்க அப்படின்றத இந்த ஊர்ல இருக்கும் நிறைய நபர்கள் பெரிய நபர்கள் எல்லாம் இந்த மூணு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட இதை பத்தி எனக்கு கேமரா ஒருத்தர் தெரியறாரு ஒருத்தர் ப்ளூ கலர் மண்டை வச்சிட்டு அழகா கால் நீட்டி உட்கார்ந்திருக்காரு ஒருத்தர் அவர்கிட்ட முடிஞ்சா நீங்க பேட்டி கேளுங்க அவர் வந்து ஜாலியாக இருப்பாங்க எல்லாரும் உல்லாச பயணம் இங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம மைக் கொடுத்து கேப்போம்
ஐயா ப்ளூ கலர் ஐயா அந்த பிளாக் கோட் ஐயா கேக்குதா சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் ரெண்டு பேரும் இங்க ஆங்களா வந்திருக்கீங்க இந்த ஸ்விமிங் பூல் பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுதான் உலகத்திலே பெரிய அறிவின்னு சொல்றாங்க ஐயா உலகத்திலே பெரிய அறிவியா ஆமா ஐயா ஆமா ஐயா நீங்க ஏதோ சொன்னீங்களே இப்ப மூணு ஏதோ ஊத்துதுன்னு ஏதோ சொன்னீங்க ஆமா ஐயா பாருங்க மூணு பின்னாடி ஊத்துது பாருங்க ஆமா அது பேர் என்னயா அது அது பேர் நீர்வீழ்ச்சியா நீர்வீழ்ச்சியா அது நீர்வீழ்ச்சி ஐயா உலகத்திலே நம்ம கிட்ட தான் இந்த மூணு நீர்வீழ்ச்சி மாட்டி இருக்கு போல இருக்கு அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் படி என்னன்னா ஒண்ணுல வந்து குளுனா வரும் ஒண்ணு வந்து சுட சுட வரும் ஒண்ணு மீடியமா வரும் இது கூட வந்து பாருங்க மஞ்சள் கலர்ல வந்து பாருங்க தெரியதா உங்களுக்கு அப்பா அப்பா திருப்பி பாருங்க இந்த மாதிரி பேசுங்கப்பா உள்ள கேமரா கேமராலாம் புடிச்சிருப்பா ஐயா ஒருத்தர் வந்து அந்த அந்த ஜானியாக இருக்குன்றத பதட்டத்திலேயே ஓடிச்சாரு பாருங்க காணோம் ஸ்விமிங் பூல் அடியில போயிட்டாரு பரவ எங்கயே போனப்பல அவரு ஆமா காண போயிட்டாரு மேடம் உங்க பேர் பரவ தானே என்னோட பேர் அந்த பரவை தெரியலையானே பரவை பரவைமாவா பச்சக்கிளியாவோ அந்த மைக் புடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் இங்க கேலி கேப்போம் பாப்போம் பொன் பெண்களிடம் நான் கேலி கேட்க மாட்டேன் அது மாதிரி நீங்க கேளுங்க பாப்போம் என்ன பதில் சொல்றீங்க என்ன என்ன காரணத்தினால பெண்களிடம் தாங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள் புள்ளி ஏதாவது தெரியாது தொடர்ந்து எடுக்க முடியாது அதாவது நெத்தியில் போட்டு வைக்க உடம்பு பூர்ணமாக போட்டு வைப்பேன் போட்டு வச்சிருக்கீங்க ஓஹோ அதாவது உடம்பு முழுக்க குளுமையாக இருக்கிறதுக்காக இந்த பால் பாயசம் மண்ட கலர் மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க கரெக்டா எங்க எங்க சேனாபதி ஐயா திடீரென்று மறைந்து விட்டார் தண்ணியில குதிச்சனால இதுவும் சத்தியில் அவருக்கு வந்து விட்டதா என்ன அவர் பறந்து போயிட்டார் நீங்க பாக்கலையா அதாவது இந்த தண்ணீர் அளவா இது வந்து நேராக கங்கையில இருந்து எடுத்தது அதனால இந்த சக்தி வாய்ந்த தண்ணீர் அப்படியா விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன் பால் பாயசமே காணா என் கண்ணுக்கே தெரியல மறைவீங்க connected Thank you.
பரவ கார்ல இருந்து bro சேனாபதிய bro ஆ ஆமா இரு இரு போடு போடு இறங்கிட்டேன கேரி போட்டுக்கோ நான் ஒரு ஏமா வெளிய இடத்துல ஒரு நிமிஷம் வேலை இருக்கு வந்தறேன் அது நீ இறங்கிட்டேன கேரல கேரி பண்ணனும் ஆமா இறங்கிட்டேன் பா பாத்து போயிட்டே ஏ சொன்னியா என்ன தியம் When will Bonnie and when will Bonnie and தூக்கின் பேர் போறங்கமா வண்டியா லாக் பண்ணி விட்டுட்டு போவாங்க இம்போண்ட் ஐய் ஐயா ஐயா என்னைய ஏத்துறீங்க ஐயா ஏத்தலையா ஏத்தலையா தள்ளிக்குங்கயா யாரையா பூனையா ஆமாயா பூனையா தள்ளிக்குங்கயா பரவே பூனை யா தள்ளிக்கி எடுத்துட்டு போறியா கேரேஜ்ல விட்டலமா அதான் சொன்னேன் இப்ப கேரேஜ்ல விட்டு பாத்துக்கலாம் ஆ அண்ணன் கிணி ஏன்னா வண்டி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கசுக்குன்னு விட்டு கசுக்குன்னு எத்தலாம் அப்படியே உன்ன தூக்கிக்கிறேன் என்ன சொல்றீங்க என்ன இது சி வெஹிக்கிள் சொல்றது இந்த இடம் இல்லையா எங்கம்மா வர்றது காணோம் இந்தா இருக்கு இந்தா இருக்கு இந்தா இருக்கு ஆமா ஆமா பரவாயில்லை உன்ன தூக்கிட்டு ஓடுறேன் போயிருப்போம் ஓடிட்டே ஒரு சீட்ல அடைய போட்டு வச்சிருந்தறேன் வெளியே அந்த ஏ தலங்க தலங்க பரம அழகா இருக்குமா நெத்து மத்தனே ஈவென்ட்ல இருக்கு வாங்க 10 கோடி ஆகும் எடுத்துறாங்க தந்தலாம் நிறைய கோடி ஈவென்ட் வந்து இந்த 596 அந்த இடத்துல நம்ம செட்டில் பண்ணிடுவோம் அதெல்லாம் வாய்ப்பு இல்ல சேனாதிபதி இந்த பக்கம் நடக்குது எனக்கு ஐயா ஒரே நிமிஷம் சரி சரி கூட்ட கூடாதீங்க கூட்ட கூடாதீங்க வாங்க ஆமா ரோஸ் கண்டிப்பா தட்டி விட்டுறோம் ஆமா பீபிங் வாங்க ஐயா ஒரே ஆப்டேட் லியோ லியோ வாங்க ஏய் என்னடா சொன்னே பீபி ஒண்ணு இல்ல சும்மா சொன்னேன் எப்படி அவ்வளவு தூரத்துக்கு காவி கேக்குறீங்க
உடனே எல்லாம் வருவீங்க என்ன பொண்ணு முனியம்மா போயிட்டீங்க சூடா இருக்கும் பல இருக்கேன் பறவைக்கு சூடு ஏத்துவோம் பறவை முனியமா மேடம் மீன் வந்து மயக்கத்துல இருக்காங்க இப்பதான் எந்திரிச்சு எந்திப்பாங்க தோல்ல படு தூங்கிட்டு இருக்காங்கல்ல இது ஏச்சி தூங்கிட்டு இருக்காங்க யா வருவாங்க தோல்ல படு தூங்கிட்டு இருக்காங்க வருவாங்க பறவையா ஏஜென்ட் ரெண்டு பேரும் தோல்ல இருந்து இறக்கி வச்சிருவோமா ரொம்ப கஷ்டம் வேண்டாம் 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 அதெல்லாம் வேண்டாம் பறவை ஏமாந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க யா ஏஜென்ட் இப்ப நான் லாவுது ஆறு கேட்டு என்ன சே பறவை முடியல அடுத்த பக்கம் வரது அதான் ஏய் என்ன சண்டை போடுறீங்க நானே கட்டி விட்டுறேன் மத்தவங்க ஏஜென்ட் அடிக்காதீங்க சண்டை போடாதீங்க ஏஜென்ட் பறவை எங்க ஓடி அடிப்ப தட்டி போறோம் எங்க அந்த எம்ஜிஆர் கிட்ட அடிப்ப தட்டி போறோம் வணக்கம் யார் இது வணக்கம் வணக்கம் ஏ மீசா எப்படிமா இருக்க மீசா என்ன போன் பிங்க் ஹெட் பிங்க் ஹெட் என்ன மேட்ச் ஆகுது கிச்சு போடுச்சு கேக்குது கேக்குது எப்படி இருக்கமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மறந்துட்டேன் இப்பலாம் மறந்துட்டாங்க ஆமா ஆமா ஓடு 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 சச்சி ஜெய் பண்ணு ஜெய் பண்ணு இன்னும் ஒரு கலை வந்து அந்த புல்லட் யார் அது கேக்குறாரு இங்க வந்து தெரியும் கண்டிப்பா இருந்து போடுங்க ஓஷோ யார் இது யாரியா இந்த பொம்பளே சாரியா சாரியா மேல பாங்கட்டு முனியம்மா வணக்கம் அப்படியா எனக்கும் தெரியல
நானே அப்படியே மாறி போனே மாட்டியா அப்ப மைக் சரி ஓகே நான் இப்ப வாக்கத்துல வந்து பேசுறேன் மைக்ல டென்ஷன் வந்திருக்கு எரர் ஸ்பேஸ் பால் பாய்ஸ் அதுக்கு என்னது நீர்த்தி அது அது வந்து நீங்க இந்த இதல ஜாயின் பண்ணுங்க ஒலி பதிவாளர் இப்ப போட்றாங்க இதுக்கு இவர வச்சு ஓட்ட வேண்டியதான் இவர்தான் இப்ப இதுக்கு ஒலி பதிவாளர் இப்ப இருப்பா இது வணக்கம் அப்படிப்பா சொல்றது வணக்கம் அதான் ஏன் நான் வந்து ஆரம்பிக்கறோம் யா மியூசிக் போட்டு ஆரம்பிக்கறோம் வணக்கம் சொல்றேன் ஓகேவா ஓகேப்பா தெரியாதவங்கள பிரசன்ட் பண்ணி இருக்கறானா முடி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப வந்து இங்க என்ன நடக்கிறதுனா இது வந்து கார்ல புது பெரிய பெரிய கார்கள்லாம் விட போறாங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தி இங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறவர் ஒருத்தர் இருக்காரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட என்னன்னு கேப்போம் ஐயா இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட பேரு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு நல்லா இருக்கீங்க ஓகேயா என் பேரு சேனாபதியா சேனாபதி சொல்லுங்க வணக்கப்பா பால் பாய்ஸம் அண்ட் யாரு பேர் என்னப்பா தொடக்கிளி யாருக்குல்ல உனக்கு கைப்பிள்ளைக்கு தான் டைவர்ஸ் பண்ணலான்றவா மேனா மினிக்கு நம்புற மாதிரியே இல்லையே புது பொண்ணுயா என்ன ஏன் அப்படி சொல்றீங்க ரோசி கேக்குது அந்த கேமரா எப்படி எடுக்கிறது பால் பாய்ஸ் வச்சிருக்கிற ஒரு கேமரா எப்படி எடுக்கிறது ராஜு பாய் நீயும் இது பே பண்ணிருக்கியா பெஸ்ட் பெருசா முடிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க சிட்டிக்குள்ள
தாண்டி மக்கள் எவ்வளவு பேரும் உட்காரலப்பா, இது அட்லீஸ்ட் ஒரு 200 300 பேர் கிட்ட இந்த ஸ்டேடியம் ரெடி பண்ணிருக்கோம். தெரியுமா எதுக்குமா இத்தனை வாட்டி கூப்பிடுங்க? காஞ்சிபுரம் சில்கா என்ன சில்கு உனக்கு எதை வேணுமா சாப்பிட? எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு சரிங்களா? யூ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நான் அதுக்கெல்லாம் நான் வந்து உபர்மா முடியுமா? அடே உபர்மா மீடியா முடியாது. இல்ல இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பின்னாடி லியோ வாட்சன் இருக்காரு. லியோ வாட்சன் அப்படி போயிட்டானே உங்க நம்பர் கேப்பேன் கால் பண்ணுங்க. நீங்க வந்து பேசுறதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு ஏமா ஒருத்தன் என் டார்லிங் இருக்காங்க. சோ சாரி மேடம். தங்கச்சி ஓகேங்களா? கிளம்பிட்டேன் தேவையான என்னது
ஏய் பரவே வாங்க வாங்க சாய்றீங்க உட்காரலாம் வாங்க உட்காருங்க 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 அப்படியே உட்காருங்க போய் நம்ம பசங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க எப்படி உட்கார்றது ஏய் பாணி படுக்கன் பாணி பூரி ம் உட்கார் அப்படியே உட்கார் அப்படியே எப்படி உட்காருது இது ஸ்லாஷ் போட்டீங்களா いや ஓகே ஸ்லாஷ் பாப்பா சாமியாரு வணக்கம் உட்கார்றது நம்ம பக்கத்துல இல்லையா உங்க பக்கத்துல கரவளுக்கு நம்மளுக்கு இது இல்லங்க உட்காரியா நீ இப்ப அட யார் ராய் ராய் இப்ப வேற ஒரு உட்கார்ற நீ வந்து வா பைப்ல உட்கார் பாப்பா ப்ரோ அதுக்கு கீழ ஏல உட்காரு நான் சாமியாரிங்கயா கீழ தான் கண்ணோ ரைட் அப்ப வந்து எனக்கு தெரியற மாதிரி வந்து உட்காருவா ம் சரி ஒரு பிரச்சனை இல்ல சேர்ல சாமன போட்டு உட்காருவா பாத்து பாத்து யார் பர்பவுடைய பக்கத்துல பக்கத்துல ஹெட்செட் பாத்துட்டு அது நம்ம இந்த வடக்கன் பாணி புரி வந்தா அண்ணா நீனா வாடா வடக்கன் பாணி புரி இவர்தான் ஐயோ அண்ணா அண்ணாதானா அது வடக்கன் பாணி புரி ஆமா பேர் வந்து வடக்கன் பாணி புரி அக்கா அக்கா போட்டோ எடுங்க போடுங்க போடுங்க என்ன 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 இந்த Black போறா யார் நம்ம Black ஆ எங்க இருக்கீங்க எங்க உட்கார்ந்து கேப்பாரு என்ன தெரிய பாப்பா Black உட்கார்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா என்ன பேக் அந்த பேக் என்ன வச்சிருக்க நீ கையில அது டியூஷன் போறல டேய் டியூஷன் போறியா இது கண்ணு தெரியல நீ நீ வந்திருக்கானே நம்ம எப்படி எஃப் அம்மா வாடா நீங்க அப்படியே பாதிய வாடியா ஐயா Black ஐயா யாரா அவன் அம்மா வாட் கிரேட்ல கண்ணு தெரியாம பாண்ட் போட வந்தீங்க யாரா அது அம்மா வாட் என்னடா என்னது இவன் எவடா ஏன் மர்மம் ஏத்து சொன்னது எவடா அவன் என்னங்க வந்தோடனே என்னடா சியாட் பாத்துக்கிட்டீங்க பாத்தீங்க லாலிப பாயிண்ட் வரானே ஐயோ வேற மாதிரி ஆங்கிள் இருக்கு ஏந்திரீங்க டக்கனே சனகன ஐ அம் ரியலி சாரி ஐ அம் ரியலி சாரி ஆ வேற மாதிரி ஆங்கிள் இருக்கு ஏந்திரீங்க டக்கனே ஏந்திரீங்க ஏமா என்னமா சொல்ற மு முனியம்மா முன்னாடி இருந்து பாருங்கமா அப்பா இங்க உட்காரட்டும் அப்பா இங்க வாங்க பா அப்பா இங்க உட்கார் பா சரியா பா நேரா உட்கார்ந்து பா நானே ஓ உட்கார்ந்துட்டீங்களா இப்படி ஓகே ஓகே டாடி கேக்குதா கைப்புலங்க ஏதா இருக்காரு அவர் ஏதாவது ஹெல்ப்னா செய்யறோம் ஓகேங்களா யாராவது தூக்க வர்றாரு அப்படின்னு பயந்துட்டு இருந்தாரு ஐயா நான் அவரை பொறுப்புல வச்சிருக்கேன் கைப்புல ஊருக்குள்ள ஓகே 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 மீட்டிங் முடிஞ்சிட்டு வேற வேலையை எல்லாத்தையும் உட்காந்து பேசுவோம் என்ன சொல்லுங்க ஓகே ஓகே அனே ஊர் வர போய் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துருக்கேன் ஐயா ரியலி சாரி யார் அது தனியா ஏதோ பேசிட்டு இருக்காங்க கேக்குதா யார் பா தொப்பி ஆனாயா சும்மா சங்கரியா சும்மா வந்து பாத்தியா பாப்பா முன்னால சும்மா எல்லாம் பாத்தியா நம்ம பசங்க தான் பாப்பா ஆமா இங்க போன சிட்டி சுனாமி கூட போகும்போது பார்த்தது ஆமாயா ஓகே நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு பாடி வரங்க உட்காருங்க கண்டிப்பா சேர்த்து பாப்பா ஓகே வாங்க சார் ஆமா சொல்லுங்க சார் டேக் கோடி டேக் கோடி சரி இப்போ நான் டான்ஸ் நோ யாரு இங்க வேணாம் ரெண்டு பேர்
சகப்பு மண்டை ஹேரா அமைதி ஐயோ இன்னைக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குமா என்னன்னு அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சிட்டியோட இருக்கக்கூடிய சூப்பர் கார்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லான்ச் ஈவெண்ட்ல வந்து நம்ம காட்ட போறோம். ஸோ இந்த கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து அவைலபிளாக இருக்கும் நம்ம சிட்டியில். ஸோ நீங்கள் இந்த கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைல் எங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னா 682 அப்படிங்கிற லொக்கேஷனில் பிஐபி கார் டீலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரைடாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை நிர்வாகியாக வந்து நிர்வாகம் பண்ண போகிறாரு. ஸோ அந்த கார்ஸ்லாம் நீங்கள் அவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காவல்துறை இசிபிடி அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டில் நம்ம கார்ஸை வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாரும் ரெடியா தயாரா காட்டுவோமா முதல் காரை செய்வீர்களா பார்ப்பீர்களா? முதல் காரை வந்து கொண்டு வர போறாரு. ஸோ எல்லாரும் இந்த டிஸ்பிளேல நீங்க பார்க்கலாம். அப்படியே தள்ளி இருக்கீங்க அட்டைப்பூச்சி. வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ M7. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல் 750 LI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் வேரியண்ட்டான கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கு. ஒரு சாலிடான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்ட் பண்ண கார். இந்த காரில் உங்களுக்கு சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுலே ரொம்ப அட்ராக்டிவான அலாய் வீல்ஸாக இருக்கும். ஸோ இந்த காரில் பல ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸைட்டிங்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கார்ஸ் எல்லாம் நீங்கள் லைவ் டெமோவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஈவெண்ட் முடியும் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஐபி டீலர்ஷிப்புக்கு போனீங்கனாலும் இந்த கார்ஸை வந்து பார்க்கலாம். இந்த காரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் அதாவது 20 லட்சம் ரூபாய் வந்து வரும் இந்த காரோட ப்ரைஸ். ஸோ இது வந்து நமக்கு விஐபி கேட்லாகில் இருக்கக்கூடிய ஒரு முதல் கார். ஸோ நெக்ஸ்ட் கார் என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்த கார் வந்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து பாருங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் ஆட்டோபயோகிராபி. ஸோ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு எஸ்யூவி டைப். ஸோ இந்த எஸ்யூவிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லக்ஸுரி செக்மெண்ட்டில் வரக்கூடிய எஸ்யூவி. ஸோ நீங்கள் காமனாக பார்க்கக்கூடிய எஸ்யூவிஸ் மாதிரி ரக்கடாகவும் ஒரு ஹாரிபிளாவான எஸ்யூவாக இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் இருக்கும், அதே சமயத்தில் இன்ஜின் ரீஃபைண்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது பர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த வித குறையும் வைக்காது உங்களுக்கு. ஸோ எந்த விதமான மழையாக இருந்தாலும் அசால்ட்டாக அசால்ட் பண்ணிட்டு போகும். ஸோ அதுதான் நம்மளோட ரேஞ்ச் ரோவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்சூரி எடிஷன், பார்க்குறக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் எல்லோரும் போஸ்டில் வந்து பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த காரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டியில் இந்த காரும் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ரேஞ்ச் ரோவர் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம், ஒரு சூப்பரான ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரேஞ்ச் ரோவர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துக்கிட்டாலே அதில் எல்லா காருமே அற்புதமாக இருக்கும். ஸோ அதில் இந்த மாதமாக நம்ம வந்து பார்க்க போகிறது ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் தான் நம்ம சிட்டியில். ஸோ இந்த காராகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்லேருந்து வந்தக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்பெஷலுக்கே ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ இந்த ரோல்ஸ் ராய்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 lakhs வரும். ஸோ ரோல்ஸ் ராய்ஸோட கம்ஃபர்ட், அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரோல்ஸ் ராய்ஸில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அதோட சஸ்பென்ஷன் தான். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெராரி FXXK அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கார் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வயசான கெல்டு கட்டைகளுக்கு கூட இந்த காரோட இன்ஜின், இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட கார். ஸோ இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 lakhs வந்து நம்ம சிட்டியில் வருது. ஸோ இந்த காரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீல்ஸு, இதோட பாடியோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஏரோடைனமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட்லாம் அடிச்சு கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த காரையும் வந்து நல்ல சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கார் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சத்தத்தை மட்டும் கேளுங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு கார் வருது. இந்த கார்லேயே வந்து மெயினான விஷயம் சத்தம், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புகாட்டி சிரான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க 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 வாங்க. இந்த காரை பத்தி என்ன சொல்றது பாத்தீங்களா? இந்த கார் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட இருந்தே ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. சோ இது அந்த மாதிரி ஒரு காரு. அந்த சத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகாட்டி சிரான் 2021 மாடல். ஸோ நீங்கள் 2020 வாங்க போகிறதுல 2021 மாடல் தான் வாங்க போகிறீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு 5 million அந்த ரேஞ்சில் வந்து வருது. ஸோ ஆக மொத்தம் இது ஒரு 50 லட்ச ரூபா மதிப்புள்ள கார். ஸோ இந்த கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளையிலிருந்து சிவிலியன்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் விஐபி கேட்லாக செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கார்ஸை ப்ரீ புக் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்பெனியோட ஓனரை வந்து கூப்பிடலாம் ஸ்டேஜுக்கு. கிரைடாக்ஸ் அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறோம். வாங்க 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 கிரைடாக்ஸ். ஸோ உங்களோட ஸ்பீச், உங்களோட கம்பெனியை பற்றி நீங்கள் எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் எல்லாருக்கும். ஸ்பீச்னு ஒன்றும் பெருசாக இல்லை. முன்னாடி மெக்கானிக்ஸ் இருந்தேன், அதுக்கப்புறம் மெக்கானிக் வந்து என் நண்பருக்கு விட்டு கொடுத்துட்டேன். இப்போது வாங்க நண்பர் மெக்கானிக் பாஸ். அப்படியே பின்னாடி ஒரு ரெண்டு சீட் தள்ளி போய் ஹெல்ப் ஆஃப் தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஏமா நீ ஊர்ல இருந்தாமா என்னடா வாயாம அது. சோ உங்க பிரதர் மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ எவ்ரி வீக் வந்து 2 கார்ஸ் will be delivered. சோ டோட்டலா வந்து நம்ம கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா 5 வண்டி இருக்கு. சோ வீக்கெண்ட்ஸ்ல தான் வண்டி டெலிவர் ஆகும்.
பெராரி ஓகேவா யாரிட்ட கேக்குறேன் நான் இது வாங்கலாம் பெராரி சமசேல புக்காடி புக்காடி பொதுமக்களே ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இதுடன் நிறைவு பெறுகிறது ஸோ நீங்கள் காரை பார்க்கணும் ஈவெண்ட் வந்து பார்த்துக்கலாம் ராகுல் இந்த காரை பத்தி சொல்லணும்னா செம சூப்பரா இருக்குங்க. உள்ள உட்கார்ந்து பார்க்கவே அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு. என்ன ஓட்டி பார்த்தா எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கும் தெரியல. ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த காரை வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். புகாட்டில ரொம்ப பர்ன் அவுட் பண்ணாதீங்க. டயர் போயிடும். ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் போதும் போதும். ஓவர் நைஸ் பொசிஷன் டாக்டர். ரைட் டாக்டர் அவர்களே. லியோ பிக்கப் பண்ணு. மேம்படுத்தப்படும் இந்த கார்ஸ் வந்து ரெகுலரா எங்க கிட்ட அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்ல வர கார்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? எதுக்கு திருப்பி அரெஸ்ட் பண்றாங்க? ஏ பிளாக்கே பிளாக்கே Una mattina mi sono alzato, oh vela ciao, vela ciao, vela ciao, ciao. Sollo ragazzi. Non è mangiare finga. Veni a rogare di ordinare, eh, anzi. Io la ciumala con te. Ok, io già sono avrei con il tamla, avrei con il tamla, avrei con il tamla, avrei con il tamla. Ah, senti. Mamma. Inazzi, vorremci, vorremci, vorremci. No, guarda che regalo potrei. Ah, ok, ok. Thank you sir. அது என்ன பண்ணதா இது பண்ணனா?
தற்பொழுது ஐயோ என்னாச்சு டார்லிங் ஹஸ்பண்ட் இருக்கான் பாருமா கிரைடாக்ஸ் என்னாச்சு கிரைடாக்ஸ் ஏன் அரெஸ்ட் பண்ணி போறாங்க மாப்ளியா சொல்றா புரியாம தெரியல பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. சோ இந்த ஈவென்ட்ட வந்து சிறப்பிச்சு தந்ததுக்கும் மிக்க மிக்க நன்றி. எல்லாரும் நீங்க வந்து கிளம்பலாம். சோ உங்களோட வர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் லீவ் வைக்கங்க ரேடியோல இருந்து. சரி வா போப்போம். இப்ப ரேடியோ பாட்டியோ வந்துருங்க. ஆ ரேடியோ எல்லாரும் பாட்டியோ வாங்க. ஓகேமா. இங்க பறவை கும்பல் இருக்கு. எங்க பா எங்க இவர இங்கே பச்சை கேக்குதா புனே பால் டப்பா பச்சைங்க பச்சைங்க ஐயா அப்பா நல்லா இருக்கீங்களா பா மிஸ் பண்ணிட்டப்பா உன்ன நல்லா ஆமா ஐயா பொருள் கேட்கமன ரொம்ப கஷ்டப்பட்டப்பா அடப்பா இது வேற ஐயா ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி என்னமா வாங்க வாங்க கிளம்பு இந்த இடத்த கார்ல வாங்க அப்படியே போலாம் அப்படின்னு காரு தானே போறீங்க புரிஞ்சது புரிஞ்சது ஐயோ ஏ கார காணோ யா சுகர் டேப்லெட் போல பாத்து ஓடி வாங்க கேக்குதா ரேடியோ கேக்குதா ஓகே 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 யா ஏகே யா போய்டறேன் ஆ போய்டு வா போய்டு வா போ போ அங்க கிட்ட போயா வரதா யா கேக்குதா உதவி பண்ண மாட்டீங்களா உதவி பண்ணிக்கிறீங்க மக்களுக்கு நல்லது கூட நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வந்தாங்க என்னால ஏறமா
கட்டன் மார்க்கன் ஆமா ஆமா அந்த ஹலோ ஹலோ லியோ 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 வாட்சன் லியோ வாட்சன் மார்க் பண்ணேன் அனியா விட்டு வந்தது சேஃபா நீ யாரு சேனா பதி ஐயா வரல பண்ணனா மார்க் தானலயா நம்ம ரன் பாயிண்ட் பண்ணதே ஐயோ அப்பா வாட் மாரி ஆயி வரலாம் சும்மா சுவிந்தி செல் நீங்களா பாக்கி யாரு எல்லாம் தோத்துறாரு பால் வாக்கரே பால் வாக்கவே தோத்துறாரு தோக்கி விட்டு பாத்துக்கிங்களா பா நம்ம என்ன டிக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் ஐயோ ஐயோ அங்க பாரு அங்க பாரு அப்படியே அப்படியே வர மாதிரி கார் இல்ல நிறைய கார் நின்னுட்டு இருந்துது. ஒண்ணு ஏன் கார் இல்ல அது என்ன கார் அந்த உள்ள இருக்கு. பாத்துக்கோ. உள்ள இருக்க கார் விநாயக் மகாதேவி அது பெட்ரோல் டேங்க் உடைஞ்சு ஊத்த ஆரம்பிச்சது. அடி கேக்குதா? கேக்குதா சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. நான் அப்படியே கிளம்ப இறங்கறேன் கஸ்டம்ஸ் சும்மா அந்த பேசி மாட்டிட்ட சொல்லிட்டேன் அந்த சாரா கும்பிட்டு நெட்மே வந்து போய் இட பேசி சொல்லுங்க இப்போ எது பண்ண வேணும் சொல்லி இருக்கு கைப்புலியா. கைப்புலிக்கு சப்போர்ட் பண்றா? இல்ல இல்ல நான் பேசலாம் சொன்னது அதுக்கு தான் அதான் ஓகே ஆ கேக்குதா கைப்புல கேக்குதா அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க சோ அவங்க தூக்க மாட்டாங்க சரியா நான் அப்படியே இல்ல இத ஆகறோம் ஏய் அப்படி சொல்றீங்க சரியா என்ன சொன்னாரு அத இல்ல எது தூக்க மாட்டான்னு சொல்லியதியா மாங்க ஏர் மன நான் போறேன் ஏய் வரதன ஐயா ஆ நான் ஒரு கார் வச்சிருக்கேன் வாங்கிக்கிறீங்களா காரா இல்லையா 10 லட்சம் ரூபாய் தான்யா இல்லையா நானும் அந்த கார் வாங்கலான்னு இருக்கேன் அதனால இந்த கார் வாங்கலையா சரி ஓகே ஓகே அடடா பெல்லா ஜெய் புரியல இல்ல நான் முடிச்சிப் போறேன் நீங்க எங்க இங்க இருக்கட்டுமா இல்ல இப்படி பசங்க கூட இருக்கீங்களா நாளைக்கு பார்த்து போ வீடியோல கேக்குதா கேக்குது கேக்குது ஓவர் அப்படியே வெளியில இருந்து போறேன் நீ வெளியில வந்துரு யா யாரமா சொல்ற நீயா வடக்கனா ஆமா நான் வெளியில இருந்து தப்புறேன் ஆ வரானு போறானு இங்க தான் இருக்கற நினைக்கிறேன் டாடி வாடி ஏ விடுறாரு போய்டாரா போ போறண்டாரு இப்ப மீனிங் அதுல இருந்து போய்டாரு சரி நான் போய்ட்டு வரேன் ஓகே பை மா ஆ நான் வரேன் கன் எடுக்கணுமா சரி गाइस ஐயோ மேன் நான் தான் இருக்கேன் என்ன என்ன பண்ண போறீங்க Drunk and tipsy in the shop, Kal and curry on the house, vibing with the nut bomb, tripping on a good part. In a shop, tripping in boom toop, vibing with the thing, chilling with the chunk. People call me Vara, make me so sad. I was only chilling on a fire. I'm happy that I'm young, I'm happy that I'm fun. Indini kanna kadi vai. Indini Valentine's bro, Indini paridabam bro, Indini kanniru bro, vendavale, vendivale. Drunk in a shop, tripping in boom toop, vibing with the thing, chilling with the chunk. In a shop, dal and curry on the house, vibing with the nut pump, tripping on a kuttu pattu. Indini Valentine's bro, Indini paridabam.
நிறு காலி ட்ரங்க் நவ நாள் காலி ட்ரங்க் அம்ம நெட்டு காலி அடிச்சு பூசு மலையாளி ரஞ்சினி போல